கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த முப்பத்தி நான்காவது நாளிலும் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் வேதபாட வகுப்பிலே கத்தடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கத்தடைய ஆவியானவர் நம் ஒவ்வொரு பேசும்படியாய் நம் எல்லார் கண்களை மூடி ஆவியான பிரசனைக்கு ஒப்பு கொடுப்போமா எல்லார் கண்களை மூடி எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரையே நாங்கள் துதிக்கிறோம் 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 எங்கள் அன்பு தகப்பனே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல வேத படகுப்பின் நேரத்துக்காக துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் நம்முடைய குமாரனாம் யேசுவின் நாமத்திலேயே நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிறதான நம்முடைய நல்ல வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் அப்பா ஆண்டவரே நம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இருதயத்துக்கும் அது ஆண்டவரேஷ் சூத்திரம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் எங்களை உருவாக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்த இருக்கு உதவி செய்யுங்க நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதிகமாய் வருகை குறித்து வாஞ்சியுள்ளவர்களாக அந்த நித்திய ஜீவனை குறித்து தாகமும் இயக்கம் உள்ளவர்களாக நாங்கள் உருவாக்கப்பட கத்தை உதவி செய்யுங்கப்பா உலகத்தின் மீது இருக்கிறதான ஸ்நேகம் எங்களுக்குள்ள அது மறையவும் பரலோகத்தை குறித்ததான வாஞ்சை எங்களுக்குள்ள பெருகவும் எங்கள் ஆவியான உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரமழை கொடுக்குறோம் தடைகளை மாற்றும் கேட்கிறதான எல்லா பிள்ளைகள் மேலேயும் பரிசுத்தாவின் கரம் இருக்கட்டும் பரிசுத்த தாவியான ஒரு கிரியை முடியாய் முடியாது ஜபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அமில் உட்காருவோம் கத்தினுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து முப்பத்தி நான்காவது நாளிலும் கத்தடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் கடந்த நாட்களில் நாம் மகா உபத்திரவ காலம் என்கிற தலைப்பில் பிந்தின மூணரை ஆண்டுகளில் போகிறதான கத்தருடைய மகா கோபாக்கினை கடைசி கோபாக்கினைகளை குறித்து நாம் தியானித்தோம் அதை தொடர்ந்து அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கத்தர் முடிவு உண்டாக்கப் போவதை குறித்ததான அந்த வாதையை நாம் பார்த்தோம் பதினெட்டாம் அதிகார பதினேழு பதினெட்டாம் அதிகாரங்களில் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறதான பாபிலோனிய சபையின் அழிவை குறித்தும் பாபிலோன் நகரின் அந்த வியாபார செருக்கின் நிமித்தம் உண்டான அந்த பாபிலோன் நகரினுடைய பாவ கரைகள் நிமித்தம் அந்த பாபிலோன் நகரம் அழிக்கப்படுவதை குறித்தும் நாம் பதினேழு பதினெட்டு அதிகாரங்களிலும் தியானித்தோம் தொடர்ந்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்களை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் வரை இருக்கிற பகுதியை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேதபாட வகுப்பிலேயே மிகவும் ஒரு விசேஷமான பகுதி என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அதற்காகத்தான் நீங்கள் நானும் இத்தனை காரியங்களிலே நாம் அர்ப்பணித்து ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு ஓடுவதெல்லாம் இந்த காரியத்துக்காகத்தான் ஆட்டுக்குட்டியானவரோடு இணைகிறதான அந்த மகிமையான நாட்களுக்காகத்தான் நீங்களும் நானும் இத்தனை காலமாக ஆவியிலே நம் நொறுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று உள்ளவர்களாய் நம் ஓடுவது சகலமும் இந்த மகிமையான வைபவத்திற்காகத்தான் ஆகவே ஆட்டுக்குட்டியான் கல்யாணம் அதாவது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஏழு ஆண்டுகள் இந்த பூமியில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட போகிறது அதே சமயம் அந்த ஏழு ஆண்டுகளும் அந்திகிறிஸ்துவின் ஆளுகை பூமியில் இருக்கும் அதான் கடந்த நாட்கள் பார்த்தோம் ஆகவே இந்த ஏழு ஆண்டுகள் பூமியில் கைவிடப்பட்டதான ஜனங்கள் மீது தேவ கோபாக்கினை வெளிப்படுகிறது அந்திகிறிஸ்துவின் ஆளுகை ஒரு பக்கம் இருக்கிறது ஆக ஏழு ஆண்டுகளும் பூமி இப்படி உபத்தரவப்படும் பொழுது அதே சமயம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையானது இயேசுடனே மன வீட்டுக்குள் நுழைந்து அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவரோடு கல்யாணம் நடக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஏழு ஆண்டுகள் பூமியிலே மகா காரியங்கள் வேதனையான அதே ஏழு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவோடு மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த ஏழு ஆண்டுகள் என்பது அது உண்மையாலுமே அது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு அது மகிமையான நாட்கள் இப்போ கல்யாணம் என்று பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு நாள் நடக்கும் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் பெரிய தொழிலதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் இப்படி பெரிய கோடி இப்படிப்பட்ட நபர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அந்த கல்யாண விருந்துகள் கல்யாண காரியங்கள் இவைகளெல்லாம் கொண்டாடுவார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் உலகத்தில் இது வரைக்கும் எவனுமே கொண்டாடாத அளவுக்கு ஏழு ஆண்டுகள் அந்த காரியம் நடக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு மகிமையானது ஏழு ஆண்டுகள் பூமியிலே உபத்திரவும் ஒவ்வொரு நாளும் ஐயோ அந்த நாள் வருகிறது என்கிற அளவுக்கு பூமியில் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் ஆனால் அதே நாட்கள் ஏழு ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா சபைக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த சபை இயேசுவோடு கூட இருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அது சந்தோஷத்துக்கு அர்த்தம் கல்யாணம்னு சொன்னாங்க துக்கமே இருக்கு அதுக்கு சந்தோஷந்தான் ஆனால் ஏழு ஆண்டுகளை அப்போ யோசித்து பாருங்கள் ஏசுவோடு கூட இருக்கும் மனவாட்டி கல்யாண சமயத்தில் எங்கே இருப்பாங்க மனவாளன் பக்கத்தில் அப்போ மனவாட்டி ஆகிய சபை மனவாழ் நாம் ஏசுவக்கு அருகிலே இருக்கிறது அந்த ஏழு ஆண்டுகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது மகிமையான நாட்கள் அந்த நாட்களுக்காகத்தான் நீங்களும் நானும் தேவக்காரக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு இவ்வளவாயின ஓடுவது அந்த மகிமையான நாட்களுக்கு தான் ஆக எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை இந்த நாட்களின் பாடுகள் அது நமக்கு வேதனை போல தெரியலாம் ஆகும் வேதனை அழகாய்ச்சல் சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நமக்கு அதிகமான கனமகிமை கொண்டு வருமாம் இந்த கொஞ்ச கால பாடுகள் கத்திரிக்காகப்படுகிற வேதனைகள் படுகிற பாடுகள் பரிசுத்தமாய் வாழ்வது நிமித்தம் உண்டாகிறதான வேதனைகள் அது நிமித்தம் உண்டாகிற நஷ்டம் இவை எல்லாவற்றையும் நம்ம கத்தெடுக்காய் நம்ம சகிப்பது ஒருவேளை நமக்கு கடினமாய் தெரியலாம் இது கொஞ்ச காலம்தான் ஆனால் நாட்கள் முடியும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை மகிமையானது ஆக அந்த மகிமையான வாழ்க்கைக்கு இந்த கொஞ்ச கால வாழ்க்கையின் பாடுகள் வழியே நாம் கத்தரோடு நடக்க பழகுவோம் நிச்சயமாக இந்த கத்த நம்மை ஆசிரியப்பார் ஆக இந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்து குறித்து தான் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது முதலில் இருக்கிற ஏழு வசனங்களை நீ வாசிக்கும் பொழுது அங்கே பரலோகத்தில் ஒரு மகிமையான ஆராதனை நடப்பதை குறித்து நாம் பார்க்குறோம் அந்த தொடர்ச்சி தான் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியான் கல்யாணம் கல்யாணத்தில் தான் இந்த மகிமையான ஒரு ஆராதனை நடப்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த ஆராதனை எப்படி இருக்கிறது அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியான் கல்யாணத்தை பார்க்க போகிறோம் பரலோகத்தில் ஒரு மகிமையான ஆராதனை முதல் வசனத்தை நம் வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் பரலோகத்தில் ஆரவார சத்தம் திரளான ஜனக்கூட்டம் பரலோகத்தில் ஆரவாரம் இடுகிறதான சத்தத்தை யோவான் கேட்க எப்ப கேட்கிறார் என்றால் இவைகளுக்கு பின்பு எவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோன் சபையும் அந்த பாபிலோன் நகரமும் அழிந்து போகிறதான காரியங்களை குறித்து யோபானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது அந்த கிறிஸ்துவுக்கு ஆதரவாக இருந்த வேசித்தனம் பண்ணின ஜனங்களை எல்லாரையும் தன் வேசித்தனம் பண்ணும்படி தன்னுடைய வேசித்தனத்தினால் வஞ்சித்ததான அந்த பாபிலோனை சபையும் தன்னுடைய வியாபார மிகுதியினால் ஜனங்களை உல உல்லாச வாழ்க்கைக்குள் இழுத்ததான பாபிலோன் நகரமும் அழியப் போகிறது என்கிறதான வெளிப்பாடு யோவான் கொடுக்கப்படுகிறது அந்த வெளிப்பாடு யோவான் பார்க்கிறார் பாபியுடைய சபை அந்த ராஜாக்கள் எரிக்கப்படுகிறது பாபிலோன் நகரம் தேவனுடைய கோபத்தினால் அது அக்னிக்கு எரிக்கப்படுகிறது இதையெல்லாம் காண்பி காண்பிக்கப்பட்ட பின்பு யோவான் இப்போ ஒரு சத்தத்தை கேட்கிறார் அந்த சத்தம் அது ஒரு ஆரவாரத்தின் சத்தத்தைப் போல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இதில் ஒரு காது புரிந்து கொள்ளுங்கள் இப்போ ஆட்டுக்குட்டன் கல்யாணத்தை நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் ஏழாவது வருஷத்தின் முடிவில் இந்த கல்யாணம் நடக்கிறது என்ற அர்த்தம் அல்ல அது அதை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதாவது சகலமும் இந்த வரிசைக்கிரமாக நடக்கிறது ஆனால் யோவானுக்கு இடையிடையில் சில விளக்கங்கள் யோவானுக்கு தரப்படுகிறது அதுபோலத்தான் இந்த ஏழு ஆண்டுகள் அந்த கிரமம் சபை பற்றி சொல்லப்படுகிறது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கொள்ளப்படும் அந்த கிருஷ்ண ஆளுக்கு இந்த ஏழு வருட உபத்திரவம் அதன் வரிசைக்கிரவமாக யோவானு சொல்லப்படுகிறது இது சொல்லப்படும் பொழுது இடையில இப்போ இந்த ஏழு ஆண்டுகள் சபை நிலைமை என்ன என்பதை தனிப்பிங்க வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே இங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியாரன் கல்யாணம் என்று சொல்லும் பொழுது ஏழாவது ஆண்டு முடிவடைகிற பொழுது தான் அங்கு சபைக்கு அங்கே ஒரு கல்யாணம் கல்யாணம் என்ற அர்த்தம் அல்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பே இந்த சம்பவம் நடக்கிறது இதுவரைக்கும் இந்த அதிகாரங்களில் பூமி நடக்கிறது யோபன வெளிப்படுத்தப்பட்டது இதே நேரத்தில் பரலகுத்து என்ன நடக்குது அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு என்ன நடக்குது இந்த பேர்லாம் இங்கே பூமியில் அந்த ஏழு வருஷம் நடக்கிறது இதை காண்பிச்சிட்டாரு இப்போ காண்பிக்கிறது இந்த ஏழு ஆண்டுகள் அங்கே எடுத்துக்கூடிய சபைக்கு நடக்கிறது ஆகவே இந்த சம்பவங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே நடக்கிற சம்பவங்கள் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க அது வந்து கல்யாணம் எப்படி இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இப்போ நாம் எப்படி தியானிக்கிறோம் அப்படின்னா சபை இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே என்ன நடக்குது அதைத்தான் இப்போ நாம் தியானிக்க போகிறோம் இதில் விசேஷமாக இதில் சில காரணம் தெரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அல்லே லூயா என்கிற வார்த்தை நாலே முறை தான் இருக்கிறது அந்த நாலு முறை எங்கே இருக்குதுன்னா இந்த வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயுமே அல்லே லூயா என்கிற வார்த்தை இல்லை நாலே முறை தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் இருபத்தி நான்கு முறை நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் நான்கே முறை தான் இருக்கிறது அந்த நான்கு முறை சொல்லப்படுகிற அல்லே வார்த்தையும் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அல்லே லூயா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நிறைய பேருக்கு அதே தெரியறது அல்லே லூயா என்று சொன்னால் அது ஒரு எபிரேய வார்த்தை அல்லே லு ஜாயா அதுதான் எபிரேய வார்த்தை அதோட வார்த்தை என்ன அர்த்தம்னா கத்தருக்கு துதி உண்டாகட்டும் அதுதான் நம்ம பிரைஸ் தலாட் அப்படின்னு சொல்கிறோம் கத்தருக்கு துதி உண்டாகட்டும் அது அல்லே லூயா என்று சொல்லுவது கத்தருக்கு துதி உண்டாகட்டும் என்கிற அர்த்தம் இப்போ இந்த பகுதியில் அது முதல் ஏழு வசனம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மூப்பர்கள் நான்கு ஜீவன்கள் தேவ தூதர்கள் ஒரு திரளான ஜனக்கூட்டம் அல்லேலுவா என்று சொல்லி கத்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள் அதாவது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி கத்தரை துதிக்கிறார் ஏன் அப்படி துதிக்கிறார்கள் இங்கு துதிக்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது எது நிமித்தம் துதிக்கிற சத்தம் உண்டாகிறது இந்த சத்தம் எப்ப கேட்கப்படுதுன்னா பாபிலோனி சபையும் பாபிலோனிய வியாபார சந்தையும் அது அழிக்கப்பட்ட பின்பு சத்தம் கேட்கிறது அப்போ ஏன் இந்த துதியின் சத்தம் ஏன் இவர்கள் ஆராதிக்கிறார்கள் இவர்கள் நாலு முறை அல்லையா என்று சொல்லி ஆராதித்தார்கள் நான்கு முறை எதற்காக சொன்னார்கள் என்றால் முதல் ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அவர்கள் வல்லமையும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கே உரியது அவருடைய நியாயத்திற்புகள் அவருடைய சத்தியமும் நீதியுமானவைகள் சத்தியமும் நீதியுமான

நீதியுமானவைகள் எதற்கு முதலாவது அல்ல இல்லையோ என்று கத்தர் ஆராதித்தார்களாம் தேவனுடைய நியாய திருப்புகளை நினைத்து அதாவது பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்தும்படி வெறிகொண்டிருந்ததான அந்த பாபிலோனின் சபை பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட பாபிலோனின் நகரம் ஆகவே பரிசுத்தவான்களின் ரத்தத்தை சிந்தின நிமித்தம் அவள் ரத்தத்துக்காக கத்தர் இந்த பாபிலோனின் வேசித்தனங்களை அவர் நியாய தீர்த்தார் என்பதை நினைத்து ஆராதித்தார்களாம் அங்கே தேவனுடைய தீர்ப்புகள் என்பது அது சத்தியமானது நீதியானது தேவன் ஒருபோதும் அநீதி செய்கிறவர் அல்ல ஒருவரையும் அநீதியாய் தீர்க்கிறவரும் அல்ல அங்க தேவனுடைய தீர்ப்புகள் என்பது அது நீதியானவைகள் அது எப்படி அவர் நியாயம் தீர்க்கிறாராம் ஒரு வார்த்தை வாசிங்க தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க அவர் வருகிறார் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அதாவது கத்தர் எப்படி நியாயம் தீர்ப்பாரா மேம்போக்காய் மனிதனுடைய முகத்தை பார்த்து கத்தர் நியாயம் தீர்ப்பது அல்ல நீதியோடும் சத்தியத்தோடும் அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் என்பது கிடையாது முகத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல தேவன் தனது நீதியை நிமித்தம் அதான் நீதியாய் நியாயம் தேவனிடத்தில் அநீதி அல்ல பாரபட்சம் அல்ல கஞ்சாடை பார்க்கிறவர் அல்ல சத்தியத்தோடு உண்மையாய் நியாயந்திருக்கிறவர் நியாய நியாயத்தீர்ப்பு என்பது இந்த நாட்கள் ஒருவேளை சபையை அவர் சிட்சித்து நியாயம் தீர்த்தாலும் அல்லது கடைசி நாட்களில் முழு உலகத்தை அவர் நியாயம் தீர்த்தாலும் அவருடைய நியாய தீர்ப்பில் நீதியும் சத்தியம் உண்டு இன்னொரு வாத்திய வாசி தொண்ணூற்றி எட்டாம் சங்கிதம் ஒன்பதாவது வசனம் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் புலோகத்தை நீதியோடும் உலகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயி நிதானத்தோடும் நியாயந்திருப்பார் பதறியெல்லாம் அவர் ஞாயிற்றுப்பதில்லை அல்லது அந்த நேரத்துக்கு ஏற்றது போல பதறுகிறாரல்ல நம்ம தேவன் நிதானமாய் அவருடைய நியாயத்தீர்ப்பை ஒருபோதும் குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படியானால் ஒரு மனிதன் வருகையில் கைவிடப்படும் பொழுது கத்திடத்தில் வாக்குவாதம் பண்ணவே முடியாது அது சபையாக இருந்தாலும் சரி கருமையானவர்களே ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானசரம் எடுத்து சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் ஒருவேளை வருகையில் கைவிடப்படுவீர்களானால் கத்தரிடத்துல வாக்குவாதம் பண்ணவோ நம்முடைய நியாயங்களை எடுத்து சொல்லவோ ஒருபோதும் முடியாது ஏனென்றால் அவருடைய நியாயத்தீர்ப்பு சமயத்துக்கு ஏற்றது போலவோ பாரபட்சமாக்குறது அல்ல அவர் நிதானமாக நியாயம் தீர்ப்பார் அவர் நியாயத்தீர்ப்பில் ஒரு சதவீதம் கூட தவறு பிசகு இருக்காது நீதியாய் நியாயிருக்கிற தேவன் அந்த தேவன் கருத்தில் உண்மையை ஒப்புக்கொடுங்க அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் சத்தியத்தோடு அவர் சத்திய வசனங்களில் நாம் வளரவும் நீதியாய் நியாயந்திருக்கிற கத்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் நாம் அர்ப்பணிப்போம் நீதியாய் நியாயந்திருக்கிற தேவன் நம்மை வருகையில் எடுத்துக் கொள்ளப்படணும் நம்ம அநீதி இருக்கக்கூடாது நம்ம நீதியாய் வசனத்துக்கு கீழ்ப்படைந்து தேவன் பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் நம்மை ஆசிரதிப்பார் இரண்டாவது எதற்கு ஆராதித்தார்களாம் மூன்றாவது வசனம் மறுபடியும் அவர்கள் மறுபடியும் அவர்கள் முறை திரும்பவும் என்று சொல்லி அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இரண்டாவது எதற்கு என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம் அந்த பாபிலோனின் புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்று சொல்லி ஆராதித்தார்களாம் கொஞ்சம் பாருங்க பாபிலோன் எரிகிறது அந்த பாபிலோன் நகரத்தின் புகை எழும்பி வருகிறது அந்த புகையை பார்த்து மகிழ்ச்சியாய் கத்திர ஆராதித்தார்களாம் ஏனென்று சொன்னால் இந்த பாபிலோனின் அழிவு பரலோகத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் பாபிலோனின் அழிவு பரலோகத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பாபிலோனின் அழிவு என்பது சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு அடையாளம் அந்த கிறிஸ்து இந்த பாபிலோனின் சபையை வைத்துத்தான் அந்த பாபிலோன் சபையின் வேசித்தனங்கள் பாபிலோன் சபையினுடைய அறிவுறுப்புகளை வைத்து ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்தான் பாபிலோன் நகரத்தின் வியாபார செருக்கை வைத்து அநேர்கள பண ஆசையை விதைத்து அநேகளை உல்லாச வாழ்க்கை விதைத்து அந்த பூமியின் குடி கைவிடப்பட்ட பூமியின் குடிகள் ஒருபோதும் திரும்ப திரும்பக்கூடாது என்பதற்காக திரும்பவும் மனம் திரும்பக்கூடாது என்பதற்காக இந்த பாபிலோன் சபையையும் பாபிலோன் நகரத்தையும் வைத்து ஜனங்களை உல்லாச வாழ்க்கைக்குள்ளே அந்த கிருஷ்ண நடத்தி கொண்டிருந்தான் அவனுடைய கிரியைகளுக்கு தேவன் முடிவு கட்டினதுதான் பாபிலோன் சபையும் பாபிலோன் நகரமும் அக்கினுக்கு இரையானது அந்த புகையை பார்த்து பரலோகம் சந்தோஷப்பட்டது எப்பெல்லாம் சத்துருவின் கிரைகள் அழிக்கப்படுதோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் சந்தோஷப்படுமாம்

ஏன் சந்தோஷப்படுதுன்னா ஒரு மனிதன் பாவியா இருக்கும் பொழுது சத்ரு அவனை ஆளுகை செய்கிறான் இப்ப நல்ல ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுதும் சத்ருவன் ஆளுகை செய்கிறான் இரண்டாவது குரூப் அந்த ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சபைக்கு வந்து திரும்பவும் பாவத்தில் பொழுது இவர்கள் தங்கள் ஆளுகையை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறார்கள் ஆக ரெண்டு கூட்டமும் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற கூட்டம் இப்போ ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது சாத்தான் ஆளுகை முறியடிக்கப்பட்டு அந்த மனிதன் திரும்ப கத்தருக்குள் வரும் பொழுது அந்த சாத்தானின் கிரியை முறியடிக்கப்பட்டதினால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது அல்லையிலோயா அதே நீங்க நீ எப்போ இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அப்பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷப்பட்டது அதே சமயம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்க திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழும் பொழுதெல்லாம் தேவனுக்கு எவ்வளோ ஒரு துக்கம் ஆகதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எவ்வளவு தேவனுக்கு முன்பதாக பரலோகம் கழி கூறுந்ததோ அதே போலத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் திரும்ப பாவத்தில் விழும் பொழுது ஒரு பெரிய வேதனை கத்திருக்குண்டு ஆகவே தான் தாவிதி ஜபிக்கும்பொழுது சொல்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சத்தத்தை கேட்கிறேன் அருமையான தேவஜனமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தும் சில பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் நீங்களே உங்களை விட்டு கொடுத்து அந்த பாவ சிற்றின்பத்தனை வாழ்ந்து கொண்டிருப்பீங்களானால் சரீரத்துக்கு எடுக்கிற பாவமோ சிந்தைக்கு எடுக்கிற அறுவறுப்புகளோ ஒழுக்க கேடான காரியங்களோ தகாத உறவுகளோ தகாத சிந்தைகளோ உங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்குமானால் உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் துக்கம் உண்டாயிருக்குது என்பதை மறந்துடாதீங்க நீங்கள் திரும்ப உங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் ஒரு ஆர்ப்பருப்பின் ஆரவார சத்தம் நிச்சயம் உண்டு அல்லாம் ரெண்டாவது சத்ருவின் கிரியைகள் அளிக்கப்படும் பொழுது பரலோகம் ஆர்ப்பரித்து கத்தரை ஆராதிக்கிறது மூன்றாவது எதற்கு கத்தரை அல்ல லூவியா என்று சொல்லி ஆராதித்தார்கள் நான்காவது வசனத்தையும் வாசிக்கலாம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து வணக்கமாய் விழுந்து ஆமேன் ஆமேன் அலேலுயா என்று சொல்ல அலேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் இங்க இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவனும் வணக்கமாய் விழுந்து திரும்பவும் அல்லேலுயா ஆமேன் அலேலுயா என்று சொல்லி கத்தர் ஆராதித்தார்கள் இவர்கள் எதுக்கு ஆராதித்தார் என்று சொன்னால் இந்த பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டதற்காக பாபிலோன் அழிந்ததற்காகவே மூன்றாவது முறையும் இங்கே துதிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்து நான்காவது அல் சத்தம் எதற்காக இப்ப வாசிங்க ஐந்து ஐந்துல இருந்து ஏழு வரை வாசிங்க இந்த இந்த வார்த்தை நல்லா மேலும் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு எப்பொழுது வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசன சில நேரம் அப்பொழுது இப்பொழுது பின்பு அதற்கு பின்பு இவைகளுக்கு பின்பு மேலும் ஆனால் இப்படி எல்லா வார்த்தை வரும் பொழுது அந்த இடத்துல சில விளக்கங்கள் உண்டுன்னு அர்த்தம் அப்படி வரும்பொழுது முந்தின பகுதிகள் பிந்தின பகுதிகள் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வாசித்தீங்கன்னா தான் முழு விளக்கங்கள் கிடைக்கப்படும் இப்போ இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இவைகளுக்கு பின்புன்னு சொல்லும் பொழுது முந்தின அதிகாரத்திலே நடந்ததான காரியங்களுக்கு பின்பு ஆனால் இங்கே ஐந்தாம் வசனம் சொல்லும் பொழுது மேலும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ சொல்லப்படுகிற இந்த ஆராதனை அடுத்து இந்த ஏழு வருஷம் முடிவில் நடக்கிறதுன்ற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்பது அங்க பரலோகத்தை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படுகிற காரியம் ஐந்துல இருந்து ஏழு வரை மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது பிறந்தது அப்பொழுது அப்பொழுது திரளான ஜனங்கள் திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி

சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அடுத்து நான்காவது இங்கு எதற்கு அல்லேலூயா என்ற வார்த்தை வருகிறது ஏன் இங்கு துதியின்

வேதனை பட்டு மனம் கடி கசந்து பற்கள் கடித்து ஐயோ வாழ்வதற்கான செத்த நலமாயிருக்குமே என்று புலம்பி கதறி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சபையானது கல்யாண வீட்டில் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும் நான் நினைக்கிறேன் பூமியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சாதாரணமாக ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷத்தில் போது சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மணவரையில் இருக்கிற மணமகனும் மணமகன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சுற்றி யார் இருக்கிறா சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களா இன்னும் சொல்ல போனால் என்ன அங்கே நெருக்கடி யாருக்குள்ளே என்ன ஒன்றும் தெரியாது அப்படியே காதுக்குள்ளே போனாலும் உள்ளே போகாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட ஏன்னா அவங்க சந்தோஷத்திலே மிகுந்திருப்பார்கள் அதே போல் அந்த ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இயேசுவோடு கல்யாண வீட்டில் மகிழ்ச்சினால் நிறைந்திருக்கும் பூமியினுடைய ஒரு விதமான அந்த கோபாக்கின் வேதனைகளும் தெரியாது இப்போ எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள் அந்த ஏழு ஆண்டுகள் அதற்கு பின்பு அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது பின்பு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணீர் துக்கம் எதுவுமே இல்லை மகிழ்ச்சியின் மேலே மகிழ்ச்சி இன்னும் சொல்ல போனோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபையானது இயேசுவோடவே சுத்தம் எங்கே பார்த்தாலும் எவ்வளோ மகிழ்ச்சி அந்த நாளுக்காக இயக்கத்தோடு இருங்க அந்த நாளை பார்ப்பதற்கு ஒப்பு கொடுங்க இப்போ ரெண்டே சாய்ஸ் தான் நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்தில் நீங்கள் மனமகளாக இருக்கணுமா அல்லது கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் நாட்களில் பூமியில் உபத்தொடரை சந்திக்கணுமா இந்த ரெண்டு சாய்ஸும் உங்கள் கையில் இருக்குது ஆனால் அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணுகிறதுக்கான டைம் பீரியட் குறைவு ஒன்று உங்கள் மரணம் அல்லது இயேசுன் வருகை

மணவாளன் முதலாவது மணவாளன் யார் என்று நாம் பார்க்க போகிறோம் வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி அவருடைய மனைவி தன்னை ஆயத்த மணினால் என்று சொல்ல கேட்டேன் தன்னை ஆயத்தப்பணினால் என்று சொல்ல கேட்டேன் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஆக மனவாளன் யார் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் இயேசு கிறிஸ்து மனவாளன் இயேசு அப்படின்னா இந்த வசனம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் மணவாட்டி சபையின் கல்யாணம்னு சொல்லப்பட்டிருக்கலாமே ஏன்னா தான் கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்கலாம் மனவாட்டி சபையின் கல்யாணம் வந்தது அப்படி சொல்லப்படாம ஏன் ஆட்டுக்குட்டியான் கல்யாணம் சொல்லப்படுது அப்படின்னா இந்த கல்யாணம் இந்த மகிமையான காரியம் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை விட அதிக மகிழ்ச்சி ஆட்டுக்குட்டியானவருக்கு லே லூயா லே லூயா ஆகவே இந்த கல்யாணம் நமக்கு எவ்வளோ முக்கியம் நான் இயேசுவை எப்பொழுது பார்ப்பேனோ அவர் எப்பொழுது தரிசிப்பேனோ அவரது எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம் இறுதி ஏங்குகிறது நம்ம இறுதி எவ்வளவு ஏங்குதோ அதை விட ஏங்குகிற இறுதம் கர்த்தரன் இருதயம் அதனால தான் அவர் இது நம்முடைய கல்யாணம்னு சொல்லாமல் அவருடைய கல்யாணம் அது எவ்வளோ முக்கியமானது அவர் பார்வையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சேர்ந்திருப்பதை அவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு எவ்வளவு விரும்புகிறாரு ஏசப்பா உங்களை என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நம்ம எடுத்துக்கொள்வதற்கு அவர் எவ்வளவு இயங்குகிறார் அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இது ஆட்டுக்குட்டியான் கல்யாணம் என்று சொல்லுகிறார் இதில் இன்னும் சில விசேஷங்களை புரிந்து கொள்ளணும் இந்த சபையை இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகவே கத்த நியமித்தார் எப்ப நியமித்தார் தெரியுங்களா வாசிங்க எபேசியர் ஒன்ன அதிகாரம் நான்காவது வசனம் தமக்கு முன்பாக தமக்கு முன்பாக நாம் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி நம்மை தெரிந்து கொண்டபடி நல்ல கவனிங்க நம்மை ஆண்டவர் எப்ப தெரிந்து கொண்டாராம் உலக தோற்றம் முன்னதாகவே ஆகவே இந்த மனவாட்டிய தேவன் எப்பொழுது தெரிந்து கொண்டார் உலகம் தோற்றம் உள்ளதாக அப்போ அப்போ நல்ல கவனித்து அதான் கர்த்தருடைய ஞானம் அது அனந்த ஞானம் உள்ளது ஒருவராலும் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய முடியாது அவருடைய திட்டங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது நாம் நினைக்கிறோம் சபைங்கிறது திடீர்னு உருவாச்சி பெந்தகோஷ நாளிலே ஆதி எப்போ கூடினா அப்பொழுதுதான் சபை என்பதே வந்தது உண்மை ஆனால் இந்த திட்டம் கத்தர் சிந்தையில் எப்போ இருந்துச்சுன்னா உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக அப்போது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய மனவாட்டியாக காத்திருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு உண்டான காரியம் அல்ல உலகம் தோற்ற முன்னதாகவே உங்கள் பேரையும் என் பேரையும் ஏசப்பா எழுதி வைத்தார் உங்களை என்னை முன்குறித்தார் உங்களை என்னை மனவாட்டியாகவே அவர் ஆயத்தப்படுத்தினார் அப்போ நம்ம எவ்வளவு விசேஷமானவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீ புரிந்து ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வைபவத்தை ஆண்டவர் எவ்வளவு எவ்வளோ பாருங்க மனவாட்டி சபையை இன்னைக்கு நேற்றைக்கு அவர் தீர்மானிக்கிறார் உலகம் தோற்றம் முன்னதாகவே இந்த சபையை மனவாட்டின்னு தீர்மானிச்சுட்டார் அப்போ அன்றிலிருந்து இதுவரைக்கும் ஏக்கத்தோடு இருக்கிறார் அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் அது சபை என்கிறது உலகம் தோற்றம் முன்பு முன்குறிக்கப்பட்டது ஆனால் உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது சபை அப் ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் நீங்கள் ரெண்டு குறைந்த பதினோராம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் வாசித்து பாருங்க அங்கே தான் பவுல் சொல்வார் உங்களால் கற்புள்ள கண்ணியாக ஒரே புருஷனாக இயேசு கிறிஸ்து இயேசுக்கு நியமிக்க நியமித்திருக்கிறேன் அப்போ சபையானது இயேசு கிறிஸ்துவைக்கு நியமிக்கப்பட்டது இயேசு மனவாளன் என்பது பெந்தகோச நாளுக்கு அப்புறம் பூ உலக ஜன வெளிப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் குறிக்கப்பட்டது உலக தோற்றம் என்னதாக ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை எவ்வளோ எதிர்பார்க்கு இன்னும் சொல்ல இந்த கல்யாணங்கிறது முழுக்க முழுக்க இயேசுக்காகவே குறிக்கப்பட்டது ஒருவேள் நமக்கு ஏக்கம் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இணையணும் நமக்கு ஏக்கம் இருக்குது ஆனால் இன்னும் சொன்னால் இந்த கா இந்த கல்யாணங்கிறது இந்த காரியமே இயேசு கிறிஸ்துவுக்காக ஏற்படுத்தப்பட்டது அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் உங்களை என்னை பார்க்கறதுக்கு ஏசப்பா ஏக்கத்தோடு இருக்கிறான் அந்த கல்யாணத்தில் நீங்கள் நான் அவரோடு இணைவதில் அவர் ஏக்கத்தோடு எதிர்பார்க்கிறார் அந்த வரிக்கு ஆயத்தமாகவும் கத்திரம் ஆஸ்வதிப்பார் அப்போ முதலாவது மணவாளன் ஆட்டுக்குட்டியானவர் ரெண்டாவது மணவாட்டி வாசிங்க ரெண்டு குழந்தை பதினோராம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் என் புத்தி இனத்தை என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்போசனை பவுலுடையார் சபையை பார்த்து சொல்கிறார் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் மனவாட்டியாக நியமித்திருக்கிறேன் அப்போ சபைதான் மனவாட்டி அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை தான் இந்த வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழில் சொல்லப்படுகிற மனைவி என்று சொல்லப்படும் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அந்த மனைவி யார் கல்யாணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஆட்டுக்குட்டியான் கல்யாணத்தன்னை தயார்படுத்தி கொண்ட மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை

சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கன்னிகை ஆயிடுச்சு ஆகவே இங்கு இங்கு நடக்கிறதான சொல்லப்படுகிறதான மனைவி என்பவள் இசிறவேல் ஜனங்கள் அதுதான் தேவ ஜனங்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள் வேதத்தில் அநேக விதமான திருமணங்கள் தேவ மனித நடப்பதெல்லாம் பார்க்கிறோம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நடக்கிற அநேக சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய காரியங்கள் நிலநாட்டமாக சொல்லப்பட்டது அதில் ஒரு கல்யாணம் ஈஷாக்கு ரெபே கல்யாணம் ஈசாக்குக்கு அப்போ ஆபரகாம் மணப்பெண்ணை பார்க்கும்பொழுது இளைய அனுப்புகிறார் சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற காணாணிய பெண்களை பார்க்காதப்பா என் ஊருக்கு போ என் சொந்த ஊரில் சொந்தத்தில் ஒரு பெண்ணடு அப்படின்னு சொல்லுவார் நல்லா கவனிங்க ஆபரகாம் தான் கத்தரை அறிந்து கொண்டவர் ஆபரகாம் தான் தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசம் தகப்பட மாறி இருக்கிறார் ஆனால் ஆபிரகாமுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படலை ஆபரமான உறவினர்கள் புறஜாதிகளாகத்தான் இருந்தார்கள் அதுல நாகோரின் மகளாகிய மகளாகியக்கு பேச முடிக்கிறார் இளைய சார் நாகோர் யாரு அவர் புறஜாதி மனுஷன் ஈசாக்கு யாரு வாக்குத்தின் பிள்ளை வாக்குத்தின் பிள்ளையாகி ஈசாக்கு ஒரு மன மனைவியாக நியமிக்கப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதி ஆகிய சபை மனவாட்டியாக நியமிக்கப்பட்டது அதே போல வேதத்தில் நீ உன்னத பாட்டி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சாலுமோனுக்கும் சூலமித்தியாளுக்கும் நடக்கிறதான அந்த உரையாடல்னு பார்க்கிறோம் அது மேலோட்டமாய் பார்த்தால் அது ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு அன்பின் உரையாடல் போல இருக்கும் ஆனால் அது ஆவிக்குறி ரீதியாக இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு அதாவது இந்த சூழமித்தியால் அந்த சூலமியங்கிற என்கிற அந்த ஊரில் அவள் இருக்கிறாள் அவங்க சகோதரால் வஞ்சிக்கப்படுகிறாள் அவள் ஒரு புறஜாதி அவள் கத்திர அறியாதவள் அண்ணன் சாலமோன் மேய்ப்பனாக போகிறார் மேய்ப்பனாக போ போய் அங்கே இருக்கிற தன் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டதான சூலமித்தியால் அன்பு காண்பித்து அந்த அன்பினால் அவள் அவள் ஈர்க்கப்பட்டு காட்டில் தோட்டம் காவலாளியாக கிடந்த அந்த சூலமித்தியாலை கொண்டு வந்து அரண்மனையில் தனக்கு மனவாட்டியாக சாலமன் வைப்பதை குறித்து தான் உன்னத பாட்டின் பார்க்கிறோம் அதே போல தான் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த வனாந்திரத்திலும் அவாந்திர வழியிலும் ஊழியிடுகிற பாலை நிலத்தில் கிடந்த நம்மை தேவன் தேடி வந்தார் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கையே நொறுங்கிப்போ நிலைமையில் இருந்த இந்த சூலமித்தியாலை போல இருந்த நம்மை தேடி வந்து இயேசு தன் அன்பை காண்பித்தார் நாம் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் தன் நம்மை அவருக்கு மனவாட்டியாக தெரிந்து கொண்டார் அதே போலதான் புற இருக்கிற சபையை இயேசு மனவாட்டியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உலகத்தொற்று முன்பதாக முன்குறிக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனுடைய ஜனல் சொல்லப்படுகிறார்கள் வேதத்தில் ரெண்டு ஆவிக்குரிய கல்யாணம் நடக்கிறது ஒன்று பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மனைவியாக நியமிக்கப்படுகிறவர்கள்

அவருடைய நாமம் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் அப்போ இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது முழு உலகத்திலும் தேவனாகி கர்த்தர் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை தனக்கு சொந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார் அந்த உறவை சொல்லும் பொழுது அது கணவன் மனைவிக்குள்ள உறவை போல தான் கத்தர் சொல்லுகிறார் நீ ஓசியான் புத்தக அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க அந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனம் தேவனை விட்டு வழிவிலகி விக்கிரக ஆராதனைக்கும் உலக ஜன ஜனங்களுடைய பாவ வாழ்க்கைக்கும் அந்த இஸ்ரவ ஜனங்கள் அந்த வாழ்க்கைக்கு வழிதவறி போகும் பொழுது அதை கத்தர் எப்படி ஒப்புமை சொல்லுவார்ன்னா தான் புருஷனை ஏமாத்திட்டு இன்னொரு இடத்துல கல்லை உறவு வைத்து விபச்சாரம் பண்ணுகிற ஒரு வேசையை போல கத்த சொல்லுவார் அந்த வேசித்தனம் பண்ணிதான இஸ்ரவ ஜனங்களை நீ மனம் திரும்பி திருமண ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை மனைவியை ஏற்றுவல் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு புருஷனைப் போல கத்த பேசுகிறேன்னு பார்க்க முடியும் அப்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏற்கனவே தேவனின் மனைவியாக சொல்லப்படுகிறார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த பத்தொன்பது ஏழில் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் எதற்கு கல்யாணத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது இப்போ ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கல்யாண நாளை கொண்டாடலாம் திரும்ப திரும்ப டெய்லி கல்யாணம் பண்ண முடியாது அப்போது மனைவியை திரும்ப கல்யாணத்துக்கு ஆயத்தமாக முடியாது பல ஏற்பாட்டின்படி இஸ்ரேவியல் ஜனங்கள் ஏற்கனவே மனைவியாக நியமிக்கப்பட்டவர்கள் தேவனோடு உறவு உறவாடுகிறவர்கள் தேவனை பிதாவாகி தேவனை கணவனாகவும் மனைவியாகவும் அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கல்யாணத்துக்கு ஆயத்த மணி நாள் என்று சொல்ல சொல்ல சொல்லப்பட முடியாது அப்போ இங்கே சொல்லப்படுகிறது இஸ்ரேவியல் ஜனங்கள் அல்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை ஆக இந்த ஆட்டுக்குட்டியான் கல்யாணத்தில் மனவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அடுத்து மூன்றாவது கல்யாணம் நடக்கும் இடம் இந்த வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தை வைத்து குறித்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் நமக்கு ஆவியானவர் விளங்கி கொடுக்கிற விதத்தில் தான் விளங்கி கொள்கிறோம் இப்போ நாம இதை தியானிக்கிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் இதுக்கு ஒரு சதவீதம் குறைவோ கூடவோ இருக்காது என்று யாருமே சொல்ல முடியாது யாருமே சொல்லணும் வெளிப்படுத்தல் விசேஷ சொல்லப்படுகிற காரியம் என்பது நம்ம புத்திக்கு என்ன விலங்கி இருக்கிறோமோ ஆவியான உணர்த்துறோம் அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் யாருமே இதுதான் இதுக்கு மீறி கிடையாதுன்னு சொல்ல முடியாது வசனத்தின் அடிப்படையில் ஆவியானவங்க எதை கற்றுக் அதை தான் நம் தியானிக்கு இதை விட பெரிது நீ ஃப்ளைட்டில் இது இதுவரைக்கும் போகாத ஒரு நபர் அவர் இன்னைக்கு திடீர்னு ஃபிளைட்ல போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டை பேப்பரில் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் ஸோ அதை குறித்து ஒரு சிந்தை இருக்கும் இப்படி தான் ஃப்ளைட் இருக்கும் சில விஷயங்கள கேள்விப்பட்டிருப்பாங்க போனவங்க ஏற்கனவே டிராவல் பண்ணவங்க வெளிநாடு போனவங்க ஃப்ளைட்டில் சுற்றினவங்களாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இப்போ இதெல்லாம் மூளை அறிவு இப்படிலாம் இருக்குன்னு இதெல்லாம் கேட்டு கற்பனை தான் வளர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் உண்மையான இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த ஃப்ளைட்டை பார்க்கும் பொழுது அது உள்ளே போகும் பொழுது உண்டாகிற அனுபவம் எப்படி இருக்குன்னா சேவா நாட்டு ஸ்திரீ சாலமன்ற ஒருபோது வார்த்தை சொல்லுவாள் என்ன வார்த்தைன்னா உன் ஞானத்தை குறித்து எனக்கு சொன்னாங்க ஆனால் இப்போ நான் பார்க்குறதுல பாதி கூட நான் கேள்விப்படலை எனக்கு நான் கேள்விப்பட்டதை காட்டும் உன் ஞானமும் ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்குது அதே போல் ஃப்ளைட்டில் போகிறவனும் என்னென்னமோ சொன்னாங்க உள்ளே வந்தால் இப்படிலாம் இருக்குது அதே போல் தான் வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்படுகிற நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும் நாம் விளங்கி கொள்ளுகிறது கொஞ்சம் ஆனால் இதை விட மகிமையானதை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த கல்யாணம் நடக்கிற இடம் இதெல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஆவியான துணையோடு தியானிக்கிறோம் ஆனால் இதை விட மகிமையானதை நாம் நேரில் தான் பார்க்க போகிறோம் சரி கல்யாணம் நடக்கிற இடம் எங்கே ஒன்று தசனிக்கு நான்கு பதினாறு பதினேழு ஏனெனில் ஏனெனில் தாமே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் மேகங்கள் மேல் அவர்களோடே கூட அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் கர்த்தருடனே கூட இருப்போம் நல்ல கவுனிங்க சபையானது மேகங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய ரகசிய உருகையின் முதல் பகுதியான சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது இரண்டாம் வருகையின் முதல் பகுதியான ரகசிய வருகை அதில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையானது மேகங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படி மேகங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த சபை மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிறது இயேசு பல்லவத்தொட்டு இறங்கி வருகிறார் மனவாளன் இறங்கி வருகிறார் இறங்கி வரும் பொழுது எடு பூமியில் இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் மேகங்களுக்கு மேலாக மனவாளனை சந்திக்கும் அதாவது இது இஸ்ரமேலுடைய பாரம்பரிய கல்யாணத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொண்டுட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும் கல்யாண நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட உடனே இந்த கல்யாண நாள் வரும் நாள் வரும்பொழுது இப்போ இந்த மணப்பெண்ணை வந்து மணப்பெண் தோழிகள் செய்வாங்கன்னா மணமகன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த அப்படி அதை அடிப்படையில் வைத்து சொல்லப்பட்ட ஓமை தான் அந்த மணவாளனுக்கு காத்திருக்கிற கன்னிகைகளின் ஓமைகள் இப்போ இந்த மணப்பெண்ணை கூட்டிகிட்டு போவாங்க அந்த மணப்பெண்ணை கூட்டிகிட்டு போகும்போது என்ன நினைச்சிவார்னா எதிர்கொண்டு வருவார் அவர் வீட் அவர் வீட்டிலிருந்து எதிர்கொண்டு வருவார் இந்த மனப்பெண்ண கூட்டிகிட்டு போவாங்க வழியில் மீட் பண்ணுவாங்க வழியில் மீட் பண்ணும் பொழுது இந்த மனவால் என்ன செய்வார்னா அந்த வீட்டுக்கு வரப்போகிறதான அவளை அன்பாய் தன் வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போவார் அவர் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ள போவார் கதவு பூட்டப்படும் இதுதான் இஸ்ரேலுடைய பாரம்பரிய கல்யாண முறை இதே தான் இந்த ஆட்டுடன் கல்யாணம் நடக்கிறது சபையானது இங்க இருக்கிற தன் இடமாகிய பூமியிலிருந்து மத்திய ஆகாயத்தில் மனைவியை சந்திப்பதற்கு மனவாளன் இயேசு தன்னுடைய இடத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார் இவங்க ரெண்டு கூட்டம் எங்கே சந்திக்கிறது மத்திய ஆகாயத்தில் சந்திக்கப்பட்ட உடனே அங்கே என்ன நடக்கணும் மனவாளன் மணப்பெண்ணுக்கு பரிசு கொடுக்கணும் அதைத்தான் வீதம் சொல்லுகிறது ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவசனத்தையும் வாசிங்க ஏனென்றாய் ம் சரீரத்தில் அவனவன் செய்தேன் சரீரத்தில் அவனவன் செய்த

முன்பதாக சபை நிற்கிறது இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் அந்த சபைக்கான சபையுடைய கிரிகைகளுக்கான பலன் கொடுக்கப்படும் அது கொடுக்கப்பட்ட பின்பு இரண்டாம் வருகையினுடைய இரண்டாம் பகுதியான இயேசு பகிரங்க வருகைக்கு முன்பதாக இந்த நியாயாசனம் இருக்கிற இடத்தில் ஆட்டுக்குட்டியான் கல்யாணம் நடைபெறுகிறது அதாவது இந்த சபை மத்தியத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது நியாயாசனம் அங்கே இருக்கிறது தான் பரிசு கொடுக்கப்படுகிறது அந்த நியாயாசனம் அந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தை சந்தித்த பின்பதாக பகிரங்க வருவதற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும் அந்த கல்யாணம் நடப்பதற்கு முன்னதாக என்ன நடக்குது கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பதாக சபைக்கு மனைவிக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது அதை குறித்து கொஞ்சம் நம்ம போகிறோம் இந்த கல்யாணம் அடுத்தது என்ன நடக்கிறது என்பதான் பார்க்குறோம் மணவாளனை பார்த்தோம் மணவாட்டியை பார்த்தோம் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி மணவாள் வீட்டுக்கு போகும் பொழுது வழியில் மணவாளனை சந்திக்கிறாள் சந்திக்கும் பொழுது மணவாளன் கொடுக்குற பரிசையில் வாங்கி கொண்டு மன மன மனவாளனுடைய வீட்டுக்குள் நுழைகிறாள் அந்த பரிசு என்ன இப்போ பார்க்கும்போது கிறிஸ்துவின் நியாயாசனம் இப்போ நல்ல கவுனிங்க அவனவன் சரீரத்தில் செய்த தீ நன்மைக்காவது தீமைக்காவது அவன் தக்க பலனை பெறணும் எங்க நியாயசனம் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் இதுக்கு இன்னொரு பேரு பீமா நியாயத்தீர்ப்பு பீமா நியாயத்திற்பு பைபிள் எங்க ஏன் வார்த்தை வந்ததுங்கிறத பின்னாடி சபை கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசு முன்பதாக எங்க நிற்கிது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை திரும்ப நியாயம் தீர்க்கப்படுமா திரும்ப தண்டிக்கப்படுமா அப்படின்னு யோசிக்கலாம் நியாயத்திற்பு அப்படின்னாலே நம்ம எதுதான் சொல்லுவோம் தண்டிக்கிறது ஆனால் இங்கு சொல்லப்படுகிறதான நியாயாசனம் தண்டிக்கிற நியாயாசனம் அல்ல சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பே கிடையாது தண்டனையே கிடையாது அதை முதல்ல புரிந்து கொள்ளணும் எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்ட சபை கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பாக நிற்கிறது என்றால் எதற்காக இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் கிரைஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சீட் இந்த சீட்டுக்கு மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட அந்த கிரேக்க பாஷையில் கிறிஸ்துவின் ஞாயாசனம் என்று சொல்லப்பட்ட இடத்துல பீமா என்கிற கிரேக்க வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பீமா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன எதற்கு கிரேக்கத்தில் இந்த இந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க கிரேக்க நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பீமா என்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக்கில் அந்த ஒலிம்பிக் போன்ற அந்த அந்த போ விளையாட்டுகளில் ஜெயித்தவர்கள் பரிசு பெறுவதற்காக அவங்க ஏறி நிற்கிற அந்த படிகட்டு அல்லது அவங்க பரிசு பெறுகிற இடம் அதுக்கு பேர் தான் பீமா என்கிற வார்த்தை இந்த கிரேக்கத்தில் பீமா என்கிற வார்த்தை வந்து விளையாட்டு போட்டிகளில் ஓடி முடித்து பரிசு பெறுவதற்காக செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்களா அவங்க பரிசு வாங்குவதற்காக வந்து நிற்கிற இடத்துக்கு பேர் அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் பீமா அந்த வார்த்தையை தான் இங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லப்பட்ட இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது நியாயம் தீர்க்கிற தண்டிக்கிற இடம் அல்ல பரிசு கொடுக்கிற இடம் இந்த பீமாங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது அதை வேணால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் பிலாத்துவின் நியாயாசனம் என்று நாம் பார்க்குறோம் அங்கு இந்த பீமாங்கிற வார்த்தை தான் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போசன நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் பொழுது ஏறவு தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம் அந்த இடத்திலும் பீமா என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்போசன நடவடிக்கைகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பத்தாம் வசனம் பதினேழாம் வசனத்தில் பெஸ்து என்கிறதான தேசாதிபதி அவன் பவுலுக்கு முன்பதாக நியாயசன உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலும் பீமா என்கிற வார்த்தை உண்டு அப்போஸின் நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதினாறு பதினேழு வாசிக்கும் பொழுது கல்லியோன் என்கிறதான ஒரு மனிதன் உட்கார்ந்த நியாயசனம் அங்கேயும் பீமா என்று எழுதப்பட்டிருக்கிறது அது அந்த பீமா என்கிற நியாயசனம் என்பது தண்டிக்கிறது அல்ல கிரியைகளை விசாரித்து ரிவார்ட் பண்ணுகிற இடம் அங்கே இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நியாயசனம் என்று சொல்லப்படுகிறது அங்கே சொல்லப்படுகிறது பரிசு கொடுக்கிற நியாயசனம் எப்படி பரிசு கொடுப்பாராம் திருமதி ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஏனென்றால் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் நல்ல கவனிங்க இந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கும் கூட்டம் கூட்டமாக நிற்க முடியாது சபை சபையாக போய் நிற்க முடியாது பாஸ்ட்ரு பாஸ்டருக்கு அவங்க விசுவாசிங்க அல்லது ஸ்தாபன தலைவர்கள் அவங்க கிழவு இப்படி நிற்க முடியாது அல்லது கணவன் மனைவி பிள்ளைங்க இப்படி போய் நிற்க முடியாது இண்டிவிஜுவல் பர்சன் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிற்கணும் தனித்தனியாக நிற்கும் பொழுது அவர்களை குறித்துதான அங்கே விசாரிப்பு நடக்கும் பரிசு கொடுக்கப்படும் அப்போ அவனவன் கிரிக்குறி பலன் தான் கிடைக்கும் அப்பா நல்ல ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார் அதன் பரிசு பிள்ளை வாங்க முடியாது செய்த பரிசு வழங்கப்படும் இப்ப இந்த வசந்த கொஞ்சம் பாருங்க அவனவன் தன் சரிதல் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அப்போ யோசிக்கலாம் தீமை செஞ்சவன் எங்க அங்க போய் நிற்க முடியும் அடுத்த கேள்வி நமக்கு வருமே சரீரத்தில் தீமை செய்திருந்தான் அப்படின்னா அவன் எப்படி ச எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படி எப்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவான் அவன் செய்த தீமைக்கு எப்படி அங்கே பலன் கொடுக்கப்படும் நல்லா கவனிங்க இங்கே தீமை என்று சொல்லுவது பாவத்தை குறிக்கவில்லை ஏன் அப்படின்னா வாசிங்க ரெண்டு குறைந்த ஐந்து இருபத்தி ஒன்றில் வாசிங்க நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நமக்காக பாவமாக்கினார் அதாவது சிறுவையில நமக்காக பாவமாக பாவத்தை சுமந்தவராக பாவத்தை பரிகரித்தவராக சிறுவில ஜீவனை கொடுத்தார் அப்ப பாவமானது சிலுவையில நியாயத்திற்கப்பட்டு விட்டது அந்த சிலுவையின் புண்ணியத்தினால்தான் நீங்களால் ரட்சிக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்பட்டு பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் விட்டது அர்த்தம் அப்ப நம்ம பாவம் அங்கு வராது நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்போ பாவ பாவம் அங்கே வராது பாவத்துக்கு திருப்பம் கிடைக்கப் போவது இல்லை ஒரு மனுஷன் பா ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் இருந்தால் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டும் அநேக தீமையான காரியங்கள் சரீரத்தில் வைத்திருக்கும் பொழுதும் வருகையிலேயே கைவிடப்பட்டுருவாங்க அப்போ வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டுருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கு பாவம் நியாயம் தீர்க்கப்படுவதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லப்படுகிற தீமை என்பது எதை குறிக்கிறது இந்த தீமை என்கிற வார்த்தைக்கு மூலபாஷையில் பௌலாஸ் என்று சொல்லப்படுகிறது இதன் இந்த இந்த வசனத்தில் அதன் மூல பாஷை கிரேக்க வார்த்தை பவுலாஸ் என்று பிஹெச் ஏயுஎல்ஓஎஸ் பவுலாஸ் என்று சொல்லப்படுகிறது அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்த்லெஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிரயோஜனமில்லாத காரியங்கள் அதான் தீமைன்னு சொல்லப்படுகிறது அப்போ நன்மைன்னு எது சொல்லப்படுகிறது பிரயோஜனமான காரியங்கள் அப்போ நாம் செய்த பிரயோஜனமான காரியங்களையும் பிரயோஜனமற்ற காரியங்களையும் அங்கு பண்ணி நாம் செய்த பிரயோஜனமான காரியங்களுக்கு பரிசை கொடுப்பார் பிரயோஜனமற்ற காரியங்களுக்கு பரிசு இல்லாமல் வெறுமையாக நிற்போம் அதான் அர்த்தம் பிரயோஜனமான காரியம்னா என்ன நன்மைன்னு சொல்லும் பொழுது எது கத்தற்பாலும் நன்மை நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே அப்போ நன்மைங்கிறது எது அப்படின்னா தேவன் மகிமைப்படும்படியாக நம்ம என்னென்ன காரியம் செய்தோமோ அங்கெல்லாம் அவுட் வந்துடும் நான் நினைக்கிறது எப்படி நட இருக்கும் அப்படின்னா நம்மளை போய் நிற்க வைப்பார் ஆண்டவர் அவர் நியாய சனது மூலம் நிற்போம் நின்ன உடனே நான் கற்பனையாக சொல்லுகிறேன் ரெண்டு லிஸ்ட்டு இறங்கும் போல் இந்த லிஸ்ட்டு ஒன்று எல்லாம் நாம் கத்திரிக்காக செய்த அவர் நாம் மகிமைப்படும் செய்த கிரீகளாக இருக்கும் ஒன்று இன்னொரு பக்கம் லிஸ்ட்டு இறங்கும் ஏதேதெல்லாம் நாம் கத்தர் நாம் மகிமைப்படாமல் யூ பிரயோஜனம் இல்லாமல் செய்தோம் இங்கே தீமைன்னு சொல்லுவது கத்தர் மகிமைப்படாமல் நம்ம சுய மகிமைக்கு செய்த காரியம் இந்த ரெண்டு லிஸ்ட்டும் வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க நாம் கொடுத்த காணிக்கையாக இருக்கலாம் தசமாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் கத்தரு சில பாடுகளை சகித்து வாழ்ந்த வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் தேவன் எந்த ஸ்கேலை வச்சு அழப்பார் அப்படின்னா உதாரணம் ஊழியமாக இருக்கட்டும் நாம் செய்த ஊழியம் தேவனின் நாம மகிமைப்படணும்னு செஞ்சிருந்தா நம்ம ஊழியத்தில் பட்ட பிரயாசம்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடும் அந்த ஒவ்வொரு பிரயாசத்தும் கத்த பரிசுகள் கொடுத்துட்டே இருப்பார் அவர் நாம் மகிமைப்பட செய்யாமல் நம்ம நாமத்தின் மகிமைக்காக பிரயோஜனத்துக்காக செய்தால் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழிய இது இந்த லிஸ்டில் வந்துடும் இந்த லிஸ்டில் வர ஒன்றுத்துக்கும் பரிசு கிடையாது அப்ப நன்மைங்கிறது எது தேவன் மகிமைப்படும்படியான கிரியைகள் சிலர் பார்த்தீங்கன்னா தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கத்திர பிரியம வாழ ஒப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் கத்தர் மகிமைப்படுவதற்கு சில காரணம் செய்த செய்யவே மாட்டோம் நான் உண்டு என் தனிப்பட்ட வாழ்க்கையை என்னை காத்துக்கொள்றேன் அவ்வளோதான் இப்படிப்பட்ட வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம் பரிசு கிடைக்காது நம்ம ஜோம் இருப்போம் வசன வாசித்து இருப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வசன கீழ்ப்புடைந்து வாழ்க்கை கெடுத்து கொள்ளாமல் அறுவறுப்பாக வாழாமல் ஜாக்கிரதையாக வாழ்ந்து பரிசுதம் வாழ்ந்துருவோம் வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம் ஆனால் ஆண்டவர் நாம் மகிமைப்படுவது ஒரு காரியமே செய்யலைன்னா அங்கே லிஸ்ட்டை ஆண்டவர் பட்டனை அமுத்துவார் பிளைனாக இருக்கும் லிஸ்ட்டு ஒன்று இருக்காது ஆண்ட சொல்வார் ஏன் நாம் மகிமைப்பட ஒன்றுமே இல்லைப்பா நில்லு நாம் வெறுங்கையோடு என்ன செய்வோம் இப்போ அதாவது ஒரு பழைய பாடல் உண்டு வெறுங்கையனாய் முடி சந்நிதியில் வந்து நிற்பேனோ அப்படின்னு பழைய பாடல் உண்டு ஒரு கூட்டம் ஆண்டை எதையுமே கையை கட்டி நிற்போம் உணர்ந்து பரிசை பெற்றுக்கொள்வதற்கு தேவனாம மகிமைப்படும்படி நிற்கணும் அப்ப நன்மைங்கிறது தேவன் மகிமைப்படும்படி செய்த கிரியைகள் எதெல்லாம் நம்ம சுய பிரயோஜனத்துக்காக ஏன் நாம என் பேர் பிரஸ்தாவப்படணும் எல்லோரும் என்னை பற்றி புகழணும் அது ஊழியமாக இருக்கட்டும் ஆத்தும ஆதாயமா இருக்கட்டும் அல்லது கத்தருக்காக எந்த ஒரு காரியம் செய்து செய்கிறதா இருந்தாலும் அது ஏன் நாமம் பிரஸ்தாபடணும் என்பதற்கான செய்திருந்தால் அது எல்லாமே தீமை என்ற லிஸ்ட்டில் வந்துடும் அந்த காரியம் எவ்வளோ பிரயாசப்பட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு பரிசும் கிடைக்காது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வேத பகுதி வாசிங்க ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரம் பத்துலேருந்து பதினைந்து வரை வாசிங்க எனக்கு அழிக்கப்பட்ட எனக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள புத்தியுள்ள சிற்பாசாரியை போல சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் கட்டுகிறான் என்று கடவன் போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் பொன் வெள்ளி வெள்ளி பெற்ற கல் விளையேறப்பெற்ற கல் மரம் மரம் புல் புல் வைகோல் வைகோல் ஆகிய இவைகளை ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தனை

எல்லாருமே கட்டுகிறார்களாம் ஒரு கூட்டம் பொன் வெள்ளி விளையேற பெற்ற இதனால இதனால் கட்டுகிறார்கள் இன்னொரு கூட்டம் அஸ்தி பார்த்த மேலே மரம் புல் வைக்கோல் இவைகளை வைத்து கட்டுகிறார்கள் இந்த கட்டுமான வேலைங்கிறது நாம் தேவனுக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறோமே அந்த கிரியைகள் அது ஊழியமாக இருக்கலாம் சபையில் நாம் பங்கெடுக்கிற காரியமாக இருக்கலாம் ஆத்தும ஆதாயங்கள் அது தேவனுடைய ஊழியத்தின் சம்பந்தப்பட்டு அல்லது தேவன் மகிமைப்படும்படியாக நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறோமே அந்த காரியங்கள்லாம் நம்ம கட்டுகிற காரியங்கள் இப்போது அக்னியானது பரிசோதிக்கும் நாளானது விளங்க பண்ணுமாம் எப்போ அப்படின்னா அந்த நியாயத்துக்கு முன்பதாக இப்போ இந்த கட்டடத்தை கத்தர் வந்து பரிசோதிக்கிறார் பரிசோதிக்கும் பொழுது அவைகள் நிலைத்திருந்தால் கூலியை பெறுவான் இந்த நிலைத்திருக்கிறதுங்கிறதான் யாரெல்லாம் கத் கர்த்தர் நாம மகிமைப்படணும் எதை செஞ்சாலும் ஏசப்ப மகிமைப்படுவாரோ நான் செய்யறேன் ஆண்டவர் மகிமைப்படாது எந்த காரணம் செய்ய மாட்டேன் என்று ஜாக்கிரதா இருக்கிறவருடைய வெளிப்பாடு அங்க வெளிப்படும் அதற்கு கூலிய கொடுப்பார் கர்த்தர் ஆனா இன்னொரு கூட்டம் எதை செஞ்சாலும் நம்ம சுய பிரயோஜனத்துக்காக சுய பிரஸ்தாபத்துக்காக செய்தா அது அத்தனையும் அழிந்துருமா அவன் நஷ்டம் அடைவான் ஆனா அவனோ ரட்சிக்கப்படுவான் ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவன் கல்யாணத்துக்குள்ளே பிரவேசிப்பான் அவன் நஷ்டமடைவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பரிசு இருக்காது இப்போ அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பாருங்கள் அவனும் ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் அக்னியில் அகப்பட்டு உன் தப்பிச்சின்னு எப்படி இருக்கும் அங்கங்கே வெந்து பார்ப்பதுக்கு ஒரு ஆச்சு அவங்களும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நான் பாரு எவ்வளோ அலங்கோலமாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலம் அங்கே இருக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிப்போம் ஆனால் பக்கத்தில் ரசிக்கப்பட்ட ரெண்டு வருஷம் வந்த சபைக்கு வந்து விசுவாசியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு காரியத்தை கத்திருக்கு மகிமை 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 அவர் மகிமைப்படணும் மகிமைப்படணும் மகிமைப்படணும்னு செய்தவங்க பரிசு பொருளோடு நிற்பாங்க ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது சபைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கூட சுய நாமத்தின் பிரஸ்தாபத்துக்காக செய்தவர்கள் எல்லாம் நான் இவ்வளோ ஐம்பது வருஷம் நான் பிரயாசப்பட்டேன் ஒன்றுமே இல்லாமல் நான் வெறுமையாக நிற்கிறேன்னு என்கிற ஒரு புலம்பலோடு தான் நிற்க முடியுமா அது கருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒன்று நான் பரிசுத்தமாக வாழணும் அதே சமயம் கர்த்த நாமத்தின் மகிமைக்காக அவருக்காக நீ எதையாயிலும் செய்வதற்கு ஒப்புக் கொடுப்பீலானால் உங்களுக்கு என்று கர்த்தர் பரிசுகளை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நியாயஸ்தனத்துக்கு முன்பதாக நிறுத்தப் போகிறோம் அலையிலூயாம் ஆக நாம் பரிசு பொருளை பெறப் போகிறோமா விரும்பினுக்கு போகிறோமா கொஞ்சம் நிதானித்து ரட்சிக்கப்பட்டும் விசுவாச ஜீவியம் ஜீவித்தும் கத்தை நாம் மகிமைப்படுவதற்காக நாம் எதையுமே செய்யாத ஒரு சுயநல கிறிஸ்தவராய் வாழ்ந்திருந்தால் ஒருவே பரிசு வாழ்க்கை நிமித்தம் எடுத்துக்கொள்ளப்படலாம் ஆனால் பரிசு பெறும் நாளில் நாம் வெட்கப்பட்டு நிற்போம் அந்த நிலைமை வராதபடி நாம் எந்த காரியத்திலும் கத்தை நாம் மகிமைப்படுவதற்கு பிரயாசப்படுவோம் கத்தை நம்மை ஆசிரதிப்பார் அடுத்து மணவாளன் மனவாட்டி வைத்திருக்கும் பரிசுகள் என்னென்ன பரிசு கத்திர வச்சுருக்கிறார் வேதத்தில் ஐந்து விதமான கிரீடங்கள் வைத்திருப்பதாக கத்த சொல்கிறார் பரிசுன்னு உடனே நம்ம கிரீடங்களை கற்று வைத்திருக்கிறாராம் வேதத்தில் ஐந்து விதமான கிரீடங்கள் சொல்லப்படுகிறது இந்த கிரீடமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு கத்த தரப்போகிறார் எப்போ தரப்போகிறாருன்னா அந்த நியாயம் முன்பதாக அப்போ அந்த கிரீடம் என்ன யாருக்கு கொடுக்கப்படுகிறது அந்த ஐந்து விதமான கிரீடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஒன்று குருந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு எப்படி செய்கிறார்கள் செய்கிறார்கள் நாமோ நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் நான் தானே ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இங்கு பவுல் சொல்ல சொல்லுகிறார் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அந்த பரிசை பெறுவதற்காக தங்கள் சரித்தை ஒடுக்கி இச்சை அடக்கம் உள்ளவர்களாக பாவத்தை வெறுத்து தங்களை ஜாக்கிரதையை காத்துக்கொள்வார்கள் ஆனால் அவங்க அழிவுள்ள கிரீடத்தை தான் பிறப்புகிறார்கள் ஆக அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காகவே அவர் சரித்தை ஒடுக்கி இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பாள் ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை பிறப்புகிறவர்கள் நாம் எவ்வளவாக பிரயாசப்படணும் இப்போ முதல்ல கத்தன் வைத்திருக்கிற கிரீடம் அழிவில்லாத கிரீடம் இந்த கிரீடை யார் தரப் தரப்போகிறாருன்னா தங்களுடைய உலக பிரகாரம் அந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தவர்கள் தருகிறார் அப்படியானால் இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடித்தவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் அநேகமாக இந்த அழிவிலா கிரீடை என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது யாரெல்லாம் இந்த பூமியில் தன் சரீரத்தை ஒடுக்கி அந்த பழைய சென்ம சுவாபங்களுக்கு மனம் திரும்பி பாவ இச்சைகளை வெறுத்து எல்லாவற்றையும் இச்சையடக்கம் எல்லாவற்றையும் இச்சை அடக்கம் அப்படின்னா இச்சை எங்கெங்களா வருங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று சரீரத்தில் எழும்புகிற இச்சை இந்த இச்சை வந்து நம்ம உணர்ச்சிகள் மூலமாக சரீரத்தில் சில உணர்வுகள் எழும்பும் பொழுது அந்த இச்சை விகற்பமாகி சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிற அளவுக்கு பாவ உணர்ச்சிகளாய் மாறும் அந்த இச்சையில் நம் இச்சை அடக்கமுள்ளதாக இருக்கணும் ரெண்டாவது கண்கள் மூலமாக வருகிற இச்சை இந்த கண்கள் இச்சை வந்து அதுவும் சிந்தைகளை தாறுமாறாக்கி அது நிமித்தம் ஒரு அற்புதமான சந்தோஷத்தை பெறுவதற்காக நம்ம கண்கள் துடிக்கும் அந்த இச்சை கடிவாளம் போடணும் பொருட்களின் மீது வருகிற இச்சை எந்த பொருளை பார்த்தாலும் அது தேவையா தேவையில்லை என்பதெல்லாம் எனக்கு அது வேணும் எப்படியாவது அடைஞ்சிடணும் எப்பேற்பட்டாலும் வாங்கிடணும் அதை அந்த பொருள் மேலே அவர்கள் பொருளாசை இச்சை பணத்தின் மேலே வருகிற இச்சை சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படியாவது சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அனுபவிக்கிறோமோ இல்லையோ தேவை இருக்கோ இல்லையோ பணம் பெருகிட்டு பணத்தின் மேலே ஒரு இச்சை மனிதர்கள் மேலே ஒரு இச்சை தான் வேத்திர ஆண்ட சொல்லும் பொழுது பிறனுக்குண்டான யாதொன்றின் மேலே இச்சை இல்லாதிருப்பாயாக பத்தாவது கட்டளையும் அதான் இச்சை இச்சை அடக்கம்லாம் இருக்கணும் அப்போ மனிதர்கள் மேலே வருகிற இச்சை இப்படி பல விதங்களில் இச்சை போராடும் பொழுது பவுல் சொல்கிறாரு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிற என் சரீரத்தை ஒடுக்கணுமா யாரெல்லாம் ஒடுக்கி பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அழிவில்லாத கிரீடம் நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க சரித்தை ஒடுக்கி நம்ம பரிசும வாழ்ந்தா தான் வரி எடுத்துக்கொள்ளப்படுவோம் அதுக்கு பவுல் சொன்ன பாருங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற முடிக்கிறவருமாய் இருக்கிற ஏசுவை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவு பொறுமையோடே ஓடக்கடவு நல்ல கவனிங்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக அதே சமயம் நேர்த்தியாக ஓடணும் பொறுமையாகனா என்ன அர்த்தம் அடின்னு அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல ஓடுகிற ஓட்டம் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல நாண்ட இதை செய்யணும் அதை செய்யணும் தீர்மானம் எடுத்து ஒன்றும் இல்லாமல் தடுமா இருக்கிறது பொறுமையாக ஓடணும் ஆனால் நேர்த்தியாக ஓடணும் எப்படி ஓடணும் பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாபத்தையும் தள்ளிவிட்டு யோசிப்பேன் பாருங்கள் தகப்பன் வீட்டில் இருந்து சுகமான வாழ்க்கை இழந்து போத்தி பாப்டில் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் அது பய பயங்கர வேதனை ஆனால் அந்த வேதனை தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டிருந்தான் அதில் ஜெயித்த உடனே சாத்தான் இச்சையை தூண்டுகிறான் பாவத்தை பக்கத்தில் நெருக்கி வைக்கிறான் அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடினான் அவன் ஓட்டன் ஜெயமா இருந்தது அந்த யோசனை பார்த்து கத்த சொன்னார் அவன் கணிதரும் செடி ஆகும் ஓட்டத்தை எப்படி ஓடணும் பவுல் சொல்லும் பொழுது ரெண்டு தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பவுளுடைய சொல்கிற நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நம்ம ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும்னா நல்ல போராட்டம் போராடணும் சொல்கிற பாருங்கள் நல்ல போராட்டம் போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இந்த விசுவாசை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் என் ஓட்டத்தில் நான் பரிசுத்தமாக வந்து வருகைக்கு ஆயத்தமாக என் ஓட்டத்தை முடித்தேன் அப்போ ஓட்டத்தை முடிக்கிறது முக்கியம் இல்லை எப்படின்னா இந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு நமக்கு இருக்குது நாம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதவர்களோ இந்த ஓட்டம் ஒரு நாள் முடியும் எப்படி முடிக்கிறோங்கிறது தான் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் முடிக்கணும் அப்படின்னா நல்ல போராட்டம் போடணும் நல்ல போராட்டம்னா எதோடு போராடணும் நம்ம நெருங்கி நிற்கிறதான அந்த போ பாரமான காரியங்கள் உலகத்தின் பிரச்சனை உலக போராட்டம் இவைகளில் சோர்ந்து போகாமல் அவிசுவாசப்படாமல் பிரச்சனை பார்த்து வழி விலகாமல் எத்தனை பிரச்சனை எத்தனை நெருக்கம் எத்தனை வியாதி எத்தனை பலவீனம் எத்தனை நிந்த அவமானம் வந்தாலும் என் ஆண்டவர் இயேசுக்காக வாழ்கிறதான வைராக்கியம் இல்லை கிறிஸ்தவ விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்கிறதான அந்த போராட்டத்தில் நிலைத்து நிற்கணும் பிரச்சனை அந்த திரும்பி அவ போராட்டத்தில் நெருக்கங்கள் மத்தியில் நல்ல போராட்டம் போராடணும் அடுத்து பாவ இச்சை போராடும் பொழுது பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் நீங்கள் அதை எதிர்த்து ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லையே நீ பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பன்னிரண்டு வாசிக்கிறோம் நம்மோடு போராடும் பொழுது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ஏத்து நிற்கணுமா ரத்தம் சிந்தப்படத்தக்க என்ன அர்த்தம் என் உயிரே போனாலும் இந்த பாவம் எனக்குள்ளே வருது இடம் கொடுக்க மாட்டேன் அதை ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ஏற்று நிற்கணும் ரத்தம் சிந்துக்கிறது உயிரை விடுறது என் உயிர் வேணாலும் போவேன் நான் உயிரை வேணாலும் விடுவேன் இந்த பாவத்தை மட்டும் செய்ய மாட்டேன் இப்படி நிற்கிறவர்கள் அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பார்கள் அப்படி முடித்த அங்கே வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நியாயத்துக்கு முன்பதாக கத்தனம் எல்லாருக்கும் அழிவில்லாத கிரீடத்தை கரங்களில் கொடுப்பார் ரெண்டாவது நமக்கு கொடுக்கப்படும் கிரீடம் என்ன மாஸ்டர் ஒன்று தர்சனம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது எங்களுக்கு நம்பிக்கையும் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமா இருப்பவர்கள் யார் மகிழ்ச்சியின் கிரீடமுமா இருப்பவர்கள் யார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமா இருக்கிறீர்கள் இங்க ரெண்டாவது பவுல் சொல்றாரு எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடவுமாக இருக்கிறோம் ரெண்டாவது கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் இந்த கிரீடத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் எந்த சன்னிதானம் அந்த கிறிஸ்தவ நியாயாசனம் அந்த நியாயசனத்தில் நீங்களல்லவா அப்படி இருப்பீர்கள் நீங்கள் அல்லவான்னு யாரை பவுல் சொல்கிறாரு டெசலோனிக்க பட்டணத்தில் பவுலடியார் ஊழியத்தின் நிமித்தமாய் ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை பார்த்து பவுல் சொல்கிறாரு நான் பட்ட பிரயாசத்தினால நான் செய்த ஊழியத்தினால் உங்களை எல்லாம் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே நீங்கள் உங்களை நான் ஆதாயப்படுத்தினதுனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு அங்கே மகிழ்ச்சின்னு கீழமாக நிற்பீங்க ஆக ஆத்துமா ஆதாயம் பண்ணின உங்களை ஆத்தும ஆதாயம் பண்ணின எனக்கு தேவன் மகிழ்ச்சியின் கிரிடத்தை தரப்போகிறார் அப்ப யாருக்கு இந்த இரண்டாவது மகிழ்ச்சியான கிரிடம் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களுக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கத்துரி வார்த்தையை கேட்டு அதை நம்ம ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொண்டவர்கள் எல்லாம் யாரெல்லாம் கர்த்தருக்காக நான் ஊழியம் பண்ணணும் அழிந்து போகிற ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியான கிரிடத்தை வைத்திருக்கிறார் அலையலூயாம் அப்போ ஒரு ஆத்துமாவையும் ஆதாயம் பண்ணலைன்னா அங்கே வெறுமையாக நிற்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் முதல்ல முதலானு வச்சுக்கலேன் அவர் ஒருத்தர் ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிருக்கிறார் பாவத்தோடு போராடுவது பரிசுத்தமாக வாழ்வது எல்லா விசுவாசோட ஜெயமாக வாழ்ந்துட்டாரு அழிவில்லாத கிரிடம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாதவர் சபை நடக்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட விதத்தில் பக்கத்து வீட்டில் கூட சுச்சுவேஷன் சொல்லாமல் அல்லது கூட வேலை செய்கிறவங்களுக்கு கற்று வார்த்தை ஒருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணது இல்லை ஆத்மா ஆதாயம் பண்ணதில்லை ஆனால் இவர் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார் அவருக்கு அழிவில்லாத கிரிடத்தோடு நிப்பாட்டிடுவார் அவர் போய் ஓரமாக நிற்பார் அடுத்த ஒரு நபர் வருவார் சின்ன வயசாக இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அழிவில்லாத கிரீடம் கொடுக்கப்படும் ஒரு பத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிருப்பார் தன் ஜீவியத்தில் அதற்கான மகிழ்ச்சி தரப்படும் நபர் வெறும் அழுவலா கிரகத்தோடு விரும்பியா நிற்பார் இவர் மகிழ்ச்சியான கிரகத்தோடும் போய் நிற்பார் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க அப்ப ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறது ஒரு மகிமையானது தேவன் அறியாத ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் ஆத்து அவர அவரோட கத்தருக்காக ஆதாயப்படுத்துகிற அந்த ஊழியை செய்யும் பொழுது அங்கே எவ்வளோ மகிழ்ச்சி யோசித்து பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் இப்போது ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க முன்னாடி நிற்பாங்க அடுத்தது ஆறுதல் பரிசுன்னு சில பேர் கொடுப்பாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க நல்ல பெரிய கோப்பையோடு அடுத்து சின்ன கோப்பை அடுத்த ஒரு ஒரு கழுத்தில் ஒன்று தொங்க போட்டு மூணாவது ஆள் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறுதல் பரிசு வெறும் சர்டிஃபிகேட்டோடு நிற்கிறாங்க அவங்க முகங்களை பாருங்கள் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கினவங்க முகமே பளிச்சுன்னு இருக்கும் ரெண்டாவது பரிசு வாங்கினவங்க கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் முதல் பரிசு இழந்துட்டோமே கொஞ்சம் அப்படி இருந்துட்டு தான் பெற்றுக்கலாமே கொஞ்சம் ஒரு வேதனை இருக்கும் மூணாவது பரிசு வாங்கினவங்க நம்ம இப்படி ஆகிட்டு அந்த ஆறுதல் பரிசு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க முகம் வாடலாக இருக்கும் அவங்க பார்வையெல்லாம் அந்த பரிசு கோப்பை வச்சு மேலேயே இருக்கும் நானும் தான் பிரயோசனப்பட்டேன் நானும் தான் அவங்கள போலவே ஓடுனேன் ஆனால் முன்னாடி வர முடியலையே பரிசு இழந்துட்டோமே இந்த நிலமை அங்கே வந்துடக்கூடாது நமக்கு இந்த நாட்களில் தேவனுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க அதில் இன்னொரு காரியம் உண்டு ஆத்தும ஆதாயம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏனாம பிரஸ்தாப்படணுங்கிறதுக்காக செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டிருக்கோம் ஆனால் இவள் பரிசு இருக்காது அதாங்க வயத்தில் வாசித்தோம் மரம் புல் வைக்கோலை கட்டியிருப்பாங்க கட்டு வேலை முடிஞ்சுருக்கும் ஆனால் அங்கே வரும்போது அதை பரிசோச்சு பார்த்தா அது அக்குனியில் அழிஞ்சு போச்சு நஷ்டம் அடைஞ்சாரலாம் அப்போ ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருப்போம் யாருக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா நாரட்சிபுள் நடத்துனாங்க ஓ தங்களுடைய பேர் பிரசுதாப்படணும் தங்களுடைய பேர் பிரசதாக படணும் என்னால் தாங்க அவங்க சபை சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசின சண்டை வந்துருக்கும் அதாவது ஜீ சீனியருக்கும் ஜூனியருக்கும் சண்டை வந்துருக்கும் இப்போ சீனி சண்டையில் கூட நான் இல்லைன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருப்பியா எங்கே எங்க வருது சண்டை நான் இல்லைன்னா என்னமோ இவங்க என்னமோ அவங்களுக்காக சிறுவில தொங்குனது போல ரத்தம் சிந்தின சிறுவில தொங்கி ரத்தம் சிந்தினவர் அருணாதிரேஸ் அப்போது ஒரு ஆத்தும ஆதாய ஊழியம் கூட சில நேரம் ஊழியத்துக்கு போவோம் ஆனால் ஊழியத்தில் கர்த்தனை மகிழ்வு செஞ்சுருந்தாதான் சபையை நடத்தியிருந்தாலும் சரி கர்த்தன மகிழ்வு செய்திருந்தா தான் அதன் பலன் ஏன் நாம என் பேர் எல்லா இடத்துலையும் வரணும் ஏன் எல்லோரும் புகழணும் இவ்வளோ ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும் சொல்லி உலகம் புகழணும்னு சொல்லி எப்போ விரும்பிட்டாங்களோ அப்பொழுது அவர்கள் மகி மகிழ்ச்சியான கிரடத்தை இழந்து போவார்கள் அப்போ ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க அந்த ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள் ஒருவேளை உங்களை கனப்படுத்த தவறினாலும் அதை குறித்து கவலையே படாதீங்க ஆதாயம் கத்த நாம் மகிமைக்காக தான் செய்திருக்கிறீங்க அப்படி செய்தவர்களுக்கு அங்க கொடுக்கப்படுகிற பரிசு மகிமையாக இருக்கும் ஒரு வார்த்தை வாசி நீதிமொழிகள் பதினொன்று முப்பதே வாசிங்க நீதிமானுடைய பலன் ஜீவ விருச்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்கிறவன் உள்ளவன் அப்போ நாம் எல்லாருமே ஞானம் உள்ளவன் அந்த வார்த்தை சொல்லு திருமண வார்த்தை வாசிங்களே

அத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது தேவ ராஜ்யத்தில் மகிமையாய் பிரகாசிப்போம் அப்புறம் என்ன அர்த்தம் வானத்தை பார்க்குறோம் அந்த ஸ்பேஸில் இரவு நேரத்தில் பாருங்க எல்லாம் இருட்டா தெரியும் ஆனால் அங்கங்கே ஸ்டார் வந்து பளிச்சு 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 நடிக்கும் அந்த பிரகாசியை பார்த்தா அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது அப்போ எப்படி அந்த நட்சத்திரம் ஆகாயம் பண்ணது அது அது பிரகாசிக்குதோ அதுபோல கிறிஸ்துவின் நியாயாசனம் முன்பதாக தேவனா மகிமை கண்டு ஆத்தும் ஆதாயம் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் பிரகாசிப்பாங்க அவங்களும் தான் மகிழ்ச்சியின் கிரீடம் அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை அங்கே பார்க்க முடியும் அப்போ அவர் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் இப்படி பிரகாசிக்கணும்னா ஆத்தும் ஆதாயம் பண்ணுங்க மூன்றாவது கிரீடம் மூன்றாவது பரிசு யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை பெறுவான் மூன்றாவது சொல்லப்படுகிற பரிசு ஜீவ கிரீடம் இந்த ஜீவ கிரீடம் யார் கொடுக்கப்படுகிறதாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் கர்த்தருக்காக பாடுகளை நிந்தைகளை சகிக்கிற மனுஷன் அந்த பாடுகளுக்கு மத்தியிலேயும் உத்தமனின்றி விளங்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் தேவன் அந்த ஞாயிற்று முன்பதாக ஜீவகிருடத்தை கொடுப்பாராம் அப்போ தேவனுக்காக சோதனைகளையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களை சகித்து கொண்டு அந்த பாடுகளுக்கு மத்தியிலே உத்தமர்களாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் அந்த உலக வாழ்க்கையில் வருகிற அந்த பாடுகளை சகித்து அதில் யோபுவைப் போல பின்வாங்கி போகாமல் யோபுவைப் போல நாம தூஷிக்காமல் அந்த சோதனை கத்தருக்காக சகித்து வாழ்கிறார்களோ அவங்க அங்கே நித்தீஷ் அங்கே அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவ நியாயாசகம் முன்பதாக வரும் பொழுது கத்தனும் ஜீவருடத்தை கொடுக்கிறான் அப்போ சோதனைகளை சகிக்கிறவர்கள் ஒரு வார்த்தை வாசி வெளிப்படுத்த ரெண்டு பத்தாவது வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ படப்போகிறதான பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே எவ்வளவும் பயப்படாதே இதோ இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவு படுவீர்கள் ஆகிலும் ஆகிலும் நீ மரண பரியந்த நீ மரண உண்மையாயிரு அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் சிவர் நான் கத்த சொல்றாரு உன் வாழ்க்கையில சில பாடகளை நானே அனுமதிப்பேன் உபத்திரவப்படுவ நீ நீ அநேக காரண நெருக்கப்படுவ ஆனாலும் கத்து சொல்றா இத்தனை பாடுகளுக்கு மத்தியில நீ மரண பரிந்த உண்மையாயிரு அப்படி இருந்தினா உனக்கு ஜெயவகிடம் அப்போ சில நேரங்களில் கத்தர் அவர் நாம மகிமைப்படுவதற்காக நம்மை உருவாக்குவதற்காக சில நேரங்களில் சில நெருக்கத்தின் பாதை நடத்துவார் காரணமே இல்லாத ஆட்கள் நம்மை பரியாசம் பண்ணுவாங்க நிந்திப்பாங்க அவமானப்படுத்துவாங்க நம்ம யாருக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அநேக நமக்கு துரோகம் பண்ணும்படி கத்தரை அனுமதிப்பார் நம்ம யாரு நிந்திச்சிருக்க மாட்டோம் ஆனால் அநேக நம்ம நிந்திக்கும்படி முடியும் அனுமதிப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தருக்காக தேவன் என்னை இன்னைக்கு இந்த பாதை நடத்த விரும்புகிறார் யோபுவை போல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னை இந்த பாதையில் கத்தர் தான் நடத்துகிறார் எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் கத்தரை இன்னும் ஆராதிப்பேன் என்கிற பாடுகளில் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு கத்தர் ஜீவகிடத்தை கொடுப்பார் ஆக சிவனாசம் பார்த்து கத்த சொல்வேன் மரணபரியந்தம் பரியந்தம் உண்மையில் அவனாயிரு இன்னைக்கு சில பாடுகளா உங்கள் உள்ளான இருதயத்தில் அதிகமான வேதனைப்படுறேன் யாருக்கும் ஒரு தீமை செய்யலை நான் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் நான் பிரயாசப்படுகிறேன் நான் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு விரும்புகிறேன் நான் ஒருபோதும் நான் தீமை செய்ததில்லை ஆனால் ஏன் வாழ்க்கை எல்லோரும் தீமை செய்கிறார்கள் எனக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம் சோர்ந்து போகிறீங்களா புலம்பாதீங்க இவைகளுக்கு மத்தியில் உண்மையாக இருங்க சகித்துக்கொள்ளுங்க சகித்து உண்டு வாசிங்க மற்ற ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு

பயன்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் பாக்கியவான்கள் எது பாக்கியமா அவருக்காக நம்ம செய்து கொள்ள பாடுகள் சில நேரத்தில் சில பிரச்சனை நமக்கு வரும் சில பேர் நம்ம நிந்திச்சு பரியாசம் பண்ணும் பொழுது நம்ம பதில் பதில் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னா அவங்க தான் என்ன என்ன பரியாசம் பண்ண நிந்திக்கிறாங்க நான் திருப்பி பேசுனா கத்தர் வேதனைப்படுவார் அவன் நாம் தூசிக்கப்படக்கூடாது ஆகவே ஏசப்பா மகிமைப்படுவதற்காக நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் நான் பதிலுக்கு பதில் பேச மாட்டேன் என்று நம்ம சகித்து கொள்கிறோம் யாருக்காக சகித்து கொள்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அப்படி சகித்துக் கொள்ளும் உலகம் என்ன செய்யும் குனிய குணி என்ன செய்யும் கொட்டும் நாம் ஆண்டு நாம் தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜென்ம ஸ்வாபங்களை எல்லாம் நம்ம சாகடித்து நிந்தை அவமானத்தை பொறுமையை சகிக்கும் பொழுது இன்னும் உலகம் நம்மை துன்பப்படுத்தலாம் சில நேரத்தில் நம்ம மேலே ஒரு பொய்ய குற்றச்சாட்டை வைப்பாங்க நாம் அதுக்கு மாமிச சொல்லும் நீ செய்யலைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணு ஆனால் ஆவியில் உணர்வோம் நான் பதில் பதில் வாக்குவாதம் பண்ணா என் ஜென்ம சுவாமி வெளிப்படும் கத்தை நம்ம தூசிக்கப்படும் வேண்டாம் நான் இருக்கா சகித்துக் கொள்கிறேன் சகித்து கொண்டு உலகம் சொல்லும் பாத்தியா நான் சொன்னதான காரியம் அதெல்லாம் அதனால் கொள்ளு இருக்கு அமைதியாக இருக்கிறாங்க இன்னும் நம்ம மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படும் பொழுது எவ்வளவு என் மேலே எவ்வளோ நிந்தி அவமானம் வந்து எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் சகித்து கொள்ளுகிறே நம் சகி அமைதியாய் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது இதன் பலன் நமக்கு பரலோகத்தில் மிகுதியாய் உண்டு அலையிலுவையாக கிறிஸ்தவ ஜீவியமே பாடுகளை சகிக்கிற ஜீவியம் மாம்சத்தில் போராடுகிற வாழ்க்கை அல்ல உலகம் பார்த்தீங்கன்னா தீவோட எழுத்து நிற்கும் சாதாரண உலகத்தில் பாருங்க செய்யாத ஒரு தவறு ஒரு மனுஷனை குற்றஞ்சாட்டுனா வழக்காடுவார்கள் போராடுவார்கள் மாம்சத்தில் எழுத்து நிற்பார்கள் இது உலக வழக்கு ஆனால் இயேசு பாருங்க அவர் மேலே பொய்யாய் குற்றஞ்சாட்டின் அமைதேன் என்றார் வையப்படும் பொழுது பதில் வையலை யாரையும் பயமுறுத்தல இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் அப்போ சகித்து கொள்ளும் பொழுது இந்த உத்தமர்களுக்கு கத்தல் பலனித்து தருகிறார் அதே சமயம் நான் பாடுகளை சகிக்கிறேங்க என்று சொன்னால் தப்பு பண்ணிட்டு வருகிற பாடுகள் அல்ல நீங்கள் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் இருபது வாசத்து பாருங்க கிறிஸ்துவின் நிமித்த பாடுகளை தான் நமக்கு அது ஆசீர்வாதம் நாம் தப்பு பண்ணிவிட்டு அதனால் ஒரு நெருக்க வந்து ஐயோ நான் கற்றுக்க சகிக்கிறேன் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை தப்பு பண்ணோம் வேதனை அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் ஆண்டவன் நாம் மகிமைப்படுவதற்காக நம்ம என்ன பாடுகளை சகித்தோமோ அதில் கத்தை நமக்கு பலனை தருவார் இது இன்னொரு காரியம் புரிந்து கொள்ளுங்க சில நேரங்களில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நெருக்கப்படுவோம் சகிப்போம் ஆனால் எப்படி சகிப்போம்னா முறுமுறுத்துக்கிட்டே சகிப்போம்

விசுவாச பாதையில் நெருக்கப்படும் பொழுது நீங்கள் முறுமுறுக்காமல் கிறிஸ்துவுக்காக சகித்து கொண்டு உத்தமர்களாக இருப்பில்லானால் ஜீவர்களிடத்தை பெறுவீர்கள் அப்போ நாளானது விலங்க பண்ணும் நம்ம விசுவாச பாதை நெருக்கப்பட்டிருப்போம் ஆனால் முறுமுறுத்து 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 கத்திர வேதனைப்படுத்திட்டே போயிருந்தோம்னா அது எல்லாம் தீயில பஸ்மம் ஆகிடும் பெருங்கையாக நிற்போம் சரி நானும் எவ்வளோ பாட அனுபவித்தேன் ஒரு இல்லையே பாட அனுபவித்தோம் முருமுறுப்பாடு அனுபவித்தோம் பாடு வந்தாலும் என் என்னோடு கூட இருக்கிறார் இனி எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி நான் அவருக்காக சகிப்பேன் நான் ஒரு நாள் ஒரு முறுமுறுக்க மாட்டேன் என்று விசுவாச வார்த்தையில் பேசி அதை கடந்து போகிறாங்க பார்த்திங்களா அவங்க லிஸ்டெல்லாம் இங்கே அப்படியே டிஸ்பிளே ஆகும் ஓ அந்த நெருக்கத்துக்கு ஜீவரிடங்களை கத்தர் பரிசை கொடுப்பார் அது நமக்கு ஆசிர்வாதம் அடுத்த நான்காவது கிரீடம் ரெண்டு மூவத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அன்னாலிலே அன்னாலிலே அதை எனக்கு தந்தருள்வார் அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் நல்லா கவனியுங்க பவுல் இந்த இடத்துல சொல்றாரு இந்த வசனம் எப்ப சொல்றாருன்னா ஏனாம் வசனத்தில் நல்ல போராட்டம் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அதாவது கடைசியாக பவுல் சிறையில் இருக்கிறார் அடுத்து அவர் அவர் சிறை பண்ணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட போகுது இனிமேல் பவுல் ஊழியன் இல்லை சாக போறாரு அவர் தெரிஞ்சிருச்சு இப்ப ஓட்டத்தை முடிக்க போறார் அப்பதான் சொல்றாரு இது முதல் அதாவது நான் மறிக்கப் போகிறேன் மறித்த பின்பு எனக்கு நீதியின் கிரிடம் உண்டு பவுல் எனக்கு நீதியின் கிட்டத்தை கத்து வைத்திருக்கிறார் இப்போ நாலாவது பரிசு நீதின்கிடம் இது யாருக்கு தருகிறாரா பவுல் சொல்றாரு எனக்கு மாத்திரம் தர்றதில்லை அவர் பிரசனமாகுதில் விரும்பும் யாவருக்கும் அவருடைய பிரசனமாகுதல் என்று சொன்னால் அவருடைய வருகை அப்போ பவுல் சொல்றாரு நீதின்கிட்ட கற்று தருவார் யாருக்கு தருவார்னா இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எப்போ இயேசு வருவாரோ என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு அங்கே பரிசு தரப்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா வசதி கீழ்பண்ணு பரிசுமா வாழ்ந்துருப்பாங்க ஆனால் வருகை குறித்த ஒரு ஏக்கம் இருக்காது வருகை குறித்து சத்தியங்களை கேட்கறதுக்கும் விருப்பம் இருக்காது ஆனால் வசனத்தை கேட்டு ஒரு பயபக்தியில் வாழ்ந்திருப்பாங்க இவங்க வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க ஆனால் எப்போ இயேசு வருவாரோங்கிற ஏக்கத்தோட அந்த வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் பற்றி சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் யாரெல்லாம் வாஞ்சியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு கொடுக்கப்படுது அதான் நீதியின் கிரீடம் அதான் பவுல் எனக்கு அந்த நீதி கிரீடம் இருக்குது ஏன் அப்படின்னா நான் எப்போ வருவாரு இதை கேட்டுட்டு தான் இந்த அப்போ சோன பவுடி வளர்க்கப்பட்ட தசோனிகர் சபை என்ன செய்தாரலாம் ஒன்னு தசிகர் ஒன்று அதிகாரம் பத்தாவது வசனம் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினே நின்று நம்மை நீங்களாக்கி ரச்சிக்கிறவருமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே தெசலோனிக்க சபைக்கு பவுல் சொல்றார் பாருங்க இது எப்போ முதல் நூற்றாண்டு அதாவது கிபி அறுபத்தஞ்சாம் வருஷங்களிலேயே இந்த சபை என்ன பண்ணுச்சா எப்போ இயேசு வருவாரோ அப்படின்னு வாணத்தான் நான் அதை பார்த்து ஏக்கத்தோடு இருந்ததான் ஏன் அப்படின்னு சபை உணர்ந்துருச்சு நான் வருகை குறித்து ஏக்கத்தோட அந்த வருகை குறித்து சக்திங்களை நான் ஏக்கத்தோட வாஞ்சியோட நான் கேட்டு அந்த இயக்கத்திலேயே நான் என் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தான் நான் நித்திய ஜீவனை பிரவேசிக்கும் பொழுது எனக்கு நீதியின் கிரீடம் உண்டு அந்த நீதியின் கிரீடத்துக்காக சபை அப்போவே ஆயத்தம் ஆயிடுச்சு நம்ம அந்த ஏக்கம் இருக்கிற யோசிச்சு பண்ணி சபையை பார்த்தீங்கன்னா ஜோகம் பண்ணுவாங்க வேதம் வாசிப்பாங்க அவங்க மட்டும் பரிசம் வாழ்வதற்கான எல்லா காரியங்களும் செய்திருப்பாங்க ஆனால் வருகை குறித்து ஒரு ஏக்கம் இருக்காது ஏசு வரப்போகிறாருங்க தெரியும் அதாவது உண்மையாலுமே ஒரு மனப்பெண் இருக்கிறாள் அவள் கல்யாணத்தின் மேலே ஒரு வாஞ்சலூழா இருந்தால் நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அந்த கல்யாண நாள் வரைக்கும் நாள் நாள் எப்படா ஓடும் ஓடு 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 இயக்கத்தோடவே இருப்பாங்க ஏன்னா கல்யாண நாள் எப்போ வரும் அந்த ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும் எப்போ இயேசு வருவாரோ எப்போங்க இயேசு இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்க ஏக்கம் பாருங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு இடம் இல்லையே பொருள் இல்லையே வசதி இல்லையே வாய்ப்பு இல்லையே எப்போ தான் சில பேர் சபைக்கு வருவாங்க எப்போ தான் நானூறு இடம் வாங்குவோனோ எது மேலே ஏக்கம் உலகத்தின் மேலே நீ இடம் வச்சுருக்கிறது சொத்து தப்புன்னு சொல்ல வரல உங்கள் ஏக்கம் எங்கே இருக்குது பூமிக்குரிய அல்ல மேலான விகலை நாடுங்கள் அப்போது நம்ம ஏக்கம் ஏசு எப்போ வருவாரோ அந்த வரிக்கு ஆயத்தம் ஆவதற்கான சத்தியங்களை கேட்பதற்கு ஒரு ஏக்கம் இவங்களெல்லாம் கத்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாரு நாம் நினைக்கிறோம் நான் தான் வரிக்கு ஆயத்தம் கரெக்ட் ஆனால் எப்படிலாம் இருக்கிறோங்கிறதெல்லாம் அவர் வச்சிருக்காரு அதுதான் ஞாபக புஸ்தம்லாம் இருக்குது பைபிளில் பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம அதெல்லாம் ஞாபக புஸ்தம் நிறைய புஸ்தகம் தாண்டு ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் என்னென்ன இருக்கு செய்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறார் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருகை குறித்து ஒவ்வொரு நாளும் இயக்கத்தோடு இருந்தாங்க அந்த வருகையின் சத்தியங்களை கேட்க இயக்கத்தோடு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நீதிங்க ஆயுதப்படுத்தி இருக்கிறார் அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா நிதானிச்சு பாருங்க அடுத்து ஆய் ஐந்தாவது பரிசு ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டில் இருந்து நான்கு வரை உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து மேய்த்து

மகிமையுள்ள வாடாத கிரிடத்தை பெறுவீர்கள் இங்கு ஐந்தாவது கிரிடம் மகிமையான வாடாத கிரீடம் இந்த கிரிடம் எல்லாருக்கும் இல்லை சபையின் மெய்ப்பர்களுக்கு மட்டும்தான் இந்த கிரிடம் சபையின் சபையின் போதகர்களுக்கு ஒரு விசேஷ வைத்திருக்கிறார் மகிமையான வாடாத கிரிடம் எல்லா சபையின் மெய்ப்பர்களுக்கும் அல்ல அதையும் புரிந்து கொள்ளுங்க ஒருவேளை ஒரு சபையின் போதகராக இருக்கலாம் கத்தை நமக்கு ஒரு விசேஷமான கிரிடத்தை வைத்திருக்கிறார் அது மகிமையான வாடாத கிரிடம் ஆனால் யார் கொடுப்பாருன்னா பவுல் சொல்கிறாரு யாரெல்லாம் இழிவான ஆதாயத்துக்காக கட்டாயத்தின் பேரில் சே எங்கள் அப்பா அம்மா என்னை பைபிள் கூட சேர்த்திட்டாங்க எங்கள் அப்பா பாஸ்டராக போயிட்டார் அதனால சபை நடத்த வேண்டிய ஒரு காரியம் எனக்கு அமைஞ்சிருச்சு இல்லைனா நான் நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் போயிருப்பேன் இப்படியெல்லாம் ஒரு முறுமுறுப்போட உங்கள் நடத்திட்டு நடத்திட்டிருந்தீங்கன்னா அல்லது என்ன ஒரு சபையில் ஜனங்கள் தர மாட்டேங்கிறாங்க யாருமே எதுக்குதான் சபை வேலைக்காக போயிருக்கலாமே என்று ஒரு முறுமுறுப்போடு சபை நடத்திட்டு இருந்தீங்கன்னா சபை ஒரு இருமா போட சபையை ஒரு பிஸ்னஸ் சென்டரா நினைச்சி சபையில் எப்படி ஜனங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கலாம் எப்படி ஜனங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கலாம் என்னென்னா நூதனமாக சொல்லி பணத்தை சம்பாதிக்கலாம் சபையில் என்கிற நோக்கத்தோடு சபை நடத்தினா இந்த கீடத்தை இழப்பார்கள் சபையை இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வருவார்களானே தெரியாது அப்படிப்பட்ட ஊழியர்கள் ச அங்கே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு தெரியாது அப்போது சபை மேய்ப்பர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே மகிமையான கிரணத்தை பெறணும்னா இந்த ஊழியத்தின் நாட்களில் சபை நடத்தும் பொழுது நாம் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தாகத்தோட ஜனங்கள் தசமாக கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ காணிக்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஊழிக்காரர் உபசரிக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஆடுகள் மேலே மந்தை மேலே அன்பும் ஜக்கிரதையும் கரிசனுள்ளலாம் இருக்கணும் அதான் மேய்ப்பினுடைய காரியம் அதாவது ஒன்று புரிந்து கொள்வீங்க அநேக ஊழியர்கள் நான் ஊழியர்களுக்கு புத்திமை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன் என்பதற்காக நான் சொல்ல வரல ஆனால் சொல்ல வேண்டிய தருணம் என்பதனால சொல்லுகிறேன் நீங்கள் படுகிற பிரயாசத்தை விசுவாசிகள் புரிந்து கொண்டு அதற்கான பலனை ஒன்று தராமல் இருக்கலாம் அதனால் முருங்க ஊழியம் நாம் செய்வது கத்தருக்காக நம்முடைய எஜமான் அவர்தான் சபை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இந்த பொறுப்புக்கான பலன் தேவன் எஜமான் நிச்சயம் கொடுக்கிறவ வேலையால் கூலிக்கு பாத்திரவான் ஆகவே நீங்கள் படுகிற பிரயாசம் மந்தை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் கவலைப்படாதீங்க நான் இந்த விசுவாசம் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் எவ்வளோ சோக பண்ணுறேன் எனக்கு எதுவுமே செய்யலை என்னை விசாரிக்க மாட்டேன் என கண்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க எந்த விதமான பலனை என்னை உபசரிக்கிறது எனக்கு கனவீனப்படுத்துகிறாங்க முறும்பு நீங்கள் விசுவாசிகளுக்காக எடுத்த பிரயாசங்களுக்கான பலனை எஜமான் பிரதான மெய்ப்பனாகிய நம் அருள்நாதர் இயேசு இம்மையிலும் தருவார் மறுமையிலையும் மகிமையான அந்த வாடாதர்களிடத்தை நமக்கு தருவார் அங்கே பவுல் சொல்கிறார் பாருங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரை வாசிங்க தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் அவள் இடத்துல தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேன் இந்த பவுல் பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைக்கு மிகுந்த ஒரு பிரயாசப்பட்டார் எப்படி ஆயுள் கற்றுடைய முழு சத்தியங்கள் எனக்கு என்னெல்லாம் ஆவியான கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் நான் சபை கற்றுக் கொடுத்துடணும் சபையை உருவாக்கணும் வரி காயத்து இதுதான் பவுளுடைய நோக்கம் அப்படின்னா பவுலு பவுளுக்கு சபை விசுவாச மக்கள் நல்ல உபசாரம் கொடுத்தாங்களா கிடையாது எல்லா விசுவாசிகளும் பவுளை உபசரிக்கல தன்னுடைய பிழைப்புக்கு கூட பவுல் கூடார்த்து செய்ய நிலைமை வந்துச்சு பவுலுக்கு அங்கே எங்கள் எங்கள் பவுளுடையார் எங்களுக்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறார் எவ்வளோ வசன் கற்றுக் கொடுக்கிறார் என்று விசுவாசிகள் எல்லாருமே தலையில் தூக்கி வைத்து ஆடவும் இல்லை அநேக நேரங்களில் பவுல் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார் ஆனால் பவுல் அதை நிமித்தம் சபைகளுக்கு வசனை கற்றுக் கொடுக்காமல் அவர் இவங்க என்ன உபசரிக்கிறாங்க இவங்களுக்கு இது போதும் என்று பவுல் நினைக்கல மந்தையை உண்மையாய் விசாரித்தார் அதனால தான் பவுல் தைரியமாக சொல்லுகிறாரு ஜி நமக்கு நீ நீ மகிமையான வாடாத கிரிடம் உண்டு அதனால தான் திமோத்தையின் இள இளம் ஆகிய திமோத்தைக்கு பவுல் உப உபதேசமாக சொல்லும் பொழுது நீ சமைய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ கண்டித்து புத்தி சொல்லு ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு பவுல் திமோத்தை கொடுக்குற ஆலோசனை ஏன் அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை நீ நேர்த்தியாக மேய்த்துரு அதனால் பலன் வருதோ பலன் வரலையோ ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ நீ ஒருவேளை பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உனக்கு அத்தியாவசிய தேவையே சபை மூலம் சந்திக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ ஊழியம் பண்ணி கொண்டிருக்கலாம் அதை குறித்து உரும இருக்காத நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை உத்தமமாக செய் கத்தர் இங்கே நிச்சயம் பலன் கொடுப்பார் எடுத்துக்கொள்ளப்படும் கிறிஸ்துவின் ஞாயிறு முன்பதாக மகிமையின் வாடாத இடத்தை கத்த கொடுப்பான் ஆக இந்த ஐந்து விதமான பரிசுகளை கத்தன் வைத்திருக்கிறான் மணவாளன் மனவாட்டியை வழியில் சந்தித்து கல்யாண வீடுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பரிசுகளை கொடுப்பது போல இயேசு அத்தி ஆகாயத்திலேயே நாம் பரிசுகளை கொடுக்குறார் ஒன்று ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த எல்லாருக்கும் அழிவில்லாத கிரிடம் ஆத்தும ஆதாயம் கத்த நாம் மகிமைப்படும்படி ஆத்தும ஆதாயம் செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் தன் வந்த நெருக்கத்தின் பாதையில் முறுமுறுக்காமல் தேவன் நாம் மகிமைப்படுவதற்காக சகித்து கொண்டவர்களுக்கு ஜீவ கிரீடம் மாத்திரமல்ல சபையை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த வருகை நாளை குறித்து ஏக்கத்தோடு காத்திருந்தவர்களுக்கு கத்த நீதியின் கிரிடத்தை கொடுக்கிறார் விசேஷமாய் சபையின் ஊழியர்களுக்கு மகிழ் மகிமையான வாடாத கிரீடம் உத்தமமாய் உண்மையாய் சபையை அமைத்தவர்களுக்கு இந்த பரிசு பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் சபையின் மைப்பர்களாக இருந்தால் இந்த ஐந்து விதமான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அல்லது மற்ற கிரீடங்கள் ஒன்றே இழந்து போகாமல் ஓட்டதை ஜெயமாய் முடித்து கத்தனை மகிமைப்படுவதற்கு ஆத்தும் ஆதாயங்கள் செய்து பாடுகளை இயேசு நாமத்தில் மகிமைக்கு என்று சகித்துக்கொண்டு வருகை குறித்து இயக்கத்தோடு நம்ம ஜீவித்தால் இந்த கீடங்களை பெற்றுக்கொள்வோம் சபையின் மெய்ப்பர்கள் ஆசீர்வாதம் வருதோ வரலையோ காணிக்க வருதோ வரலையோ ஆண்டவர் கொடுத்த சபையை நான் சத்தியத்தை வளர்த்தெடுப்பேன் வருகைக்கு ஆயத்தமாக்குவேன் அன் கரு சபையை கரிசனையான கொண்டு போவேன் என்று உண்மை உத்தமாக ஊழிய செய்து பாருங்க எங்கேயும் பலன் உண்டு வருகையில் மகிமையான வாடாதிகளிடம் உண்டு இந்த பரிசு பெருளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க இது தொடர்ச்சியை நம் நாளைக்கு பார்க்க போகிறோம் இந்த நாளில் நாம் அந்த ம ஆட்டுக்குட்டையான கல்யாணம் எவ்வளோ விசேஷமானது என்பதையும் மனவாளன் யார் மனவாட்டி யார் மன அந்த கல்யாணம் நடக்கிற இடம் எங்கே என்பதை பார்க்கும் பொழுது இந்த பீமான் நியாயத்தீர்ப்பு என்கிற கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தை குறித்து நாம் பார்த்தோம் இதோடு முடித்துக்கொள்ள போகிறோம் நாளை தினத்தில் மனவாட்டியின் தகுதி என்ன அந்த கல்யாணம் விருந்தில் பங்கெடுக்கிறவங்க யார் அந்த மனவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற நகரம் கல்யாணம் முடிஞ்சு அந்த மனவாட்டியாக சபை எங்கே தங்கும் இதை குறித்தெல்லாம் நம் நாளை தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லார் கண்களையும் மூடி என் கருமையான ஜனமே நீங்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கமாக இருப்பதே பெரிய பாக்கியம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்பது வருகைக்கான வசனை கேட்பது அது உண்மையாலுமே ஒரு பாக்கியமான காரியம் ஆனால் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா கொஞ்சம் நிதானித்து வருகைக்கு ஆயத்தமாகும்படி ஒப்பு கொடுப்போமா அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல இந்த மகிமையான பரிசுகளை பெறும்படியாக அளவில்லாத கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம் ஜீவ கிரீடம் நீதியின் கிரீடம் மகிமையான வாடாத கிரீடம் இந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா கொஞ்சம் நிதானித்து நம்ம ஒப்பு கொடுப்போம் எல்லா கண்களையும் மூடி நம்ம எல்லாரும் கற்று நோக்கி பார்ப்போமா இசப்பா எப்படி ஆகியோம் அந்த வருகையில் ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் நியாயாஸ்திரத்துக்கு முன்பை தான் நிற்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரிசுகளை பெறும்படியாக எங்கள் எல்லாம் உங்கள் நாம மகிமைப்படும்படியாக இருக்க ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எங்கள் வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் செய்யணும் நாங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணாலும் ஆண்டவரே பாடுகளை சகித்தாலும் ஆண்டவரே எதை நாங்கள் செய்தாலும்ப்பா உங்கள் நாம் மகிமைப்படணும் நாங்கள் சபை நடத்துற ஊழியர்களானாலும் அண்ட எங்க பிரயோஜனத்துக்காக அல்ல உங்க நாம் மகிமைப்படுவதற்காக ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிற நான் எதை செய்தாலும் உங்க நாம் மகிமைப்பட செய்ய உங்களை ஒப்பு கொடுக்குறோம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா லூயா சௌத்திராம் சூத்திராம் சூத்திராம் ஸ்தோத்திரம் 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 இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க கிறிஸ்துவின் நியாயசம் முன்பதாக பரிசுகளை பெறுகிற தகுதியுள்ள மனவாட்டிகளை நிற்க அர்ப்பணிப்போம் கத்தனை மாசதி பணம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கதாவிய வார்த்தை நான் தியானித்திருக்கிறோம் இந்த முப்பத்தி நான்காவது நாளிலும் அந்த தியானித்ததானுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பரிசுகளை பெற தகுதியுள்ள மனவாட்டிகளாக எங்களை மாற்றுக்குள்ளே கொடுக்குறோம்ப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க கிருபை எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்தரி கத்தரசபகால் மறவாதே பிதாவகி பிதாவகிதேவனுடைய அன்பும் கத்தராகுரஸ் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் என்னும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே நலேலுயா லேலூயா லேலூயா கத்தர ஆசதிப்பாராக ஆமே